Okay, good evening, everyone. So today we thought we will have an English and Tamil session. I think some people were looking for an English program, so we wanted to give that opportunity to the people. And சில பேர் ஐ திங்க் தமிழ்லையும் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தமிழ்ல கேட்கறதுக்கும். ஸோ நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். தலைப்பு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தலைப்பு இல்லை, ஞானம் விடுதலை அதை பற்றி தான், ஜென்ரலாக தான் இருக்குது. ஸோ ஒரு சும்மா ஒரு குவிக் சம்மரி மாதிரி கொடுக்கணும்னா தமிழ்லேயே சொல்லிடுறேன். ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சொல்கிற இந்த ஞானம், இந்த கான்செப்டில் வந்து ரொம்ப ஒரு அறிவியல் பூர்வமாக எது எடுத்து ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த இந்த கான்செப்ட் வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஜியனோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லை மற்ற ஏதாவது ஸ்பெஷல் நாலேஜ் இல்லை ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ் பயிற்சிகள் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது தான் சொல்கிறோம். ஸோ பேசிக் ஒரு லாஜிக்கல் அப்ரோச், ஒரு லாஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணி இது என்ன, எப்படி மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வர எண்ணங்கள் உணர்வுகள், அதாவது தாட்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆல் ஆஃப் தெம், அதெல்லாமே தானாக தோன்றி தானாக மறையக்கூடிய மாதிரி இயற்கையிலே அப்படி தான் இருக்குது. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானாக தோன்றி தானாக மறையிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு வேலையே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம ஏதோ பண்ணணும்னு நினச்சி உள்ள அதை ஏதாவது மாற்ற நினச்சோன்னா தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இதுவாகுது. ஸோ இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் லிசனர்ஸ் இன் இங்கிலீஷ், ஸோ டுடே வீல் டாக் அபவுட் we'll take the topic of liberation and enlightenment. As you all, I think you must be knowing, so this enlightenment that we are talking about doesn't require any special spiritual knowledge or practice or any religious wisdom, etc. It is a very scientific, logical approach is what we are suggesting here. So all the emotions, feelings that are arising within us, they are all natural. They arise and also subside on their own. We don't have to do anything about that. We don't have any role to play here. So that's the key point which you should understand. So if we drop all our efforts, in fact, any role that we try to play in this psychological system is what causing all our problems, is what leading to all the conflicts that are arising in us and all the restlessness and all the lack of fulfillment, lack of peace and all such things we are feeling only because we are trying to interfere in this natural flow of thoughts and emotions. So once we drop our efforts, once we drop our interference to this, then things will flow on its own. So that's what we are talking about. So that's just a high level idea. So any questions, anybody wants to comment, anybody wants to give their opinion, or they want to share their experiences, or if they have any specific questions on any of these topics, please raise your hand. Primarily, this program is primarily for English people, but of course, since it is mentioned as both English and Tamil, because a lot of programs are happening for Tamil on a regular basis. English, it doesn't happen that frequently. So people were asking, so we thought we will have it today. But in case somebody wants to ask in Tamil also, it's fine. So, இதை பற்றி ஏதாவது கேள்விகள், ஞானம் விடுதலை இல்லை இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது கேள்விகளோ இல்லை ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வேறு ஏதாவது நீ இதை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே ஓகே, மகேஸ்வரி. வணக்கம் சார்.
எஸ் சார் கேக்குதுங்களா சார்? ஆ கேக்குது சார், இது ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம பாஸ் வந்து நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க, நம்ம எல்லாம் பண்றோம் கரெக்டாவே பண்ணி முடிக்கிறோம், அவங்க சொல்ற டெட்லைனா இருக்கட்டும் அவங்க சொல்ற ஒரு டார்கெட்டா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பண்றோம். பட் இருந்துமே ஒரு ஒரு அவங்களை அனுக்கும் போது ஒரு கில்டி கான்சியஸ் நம்மள அறியாம வருது, அது எதனாலன்னு தெரியல. ஒரு மாதிரி நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒரு பாஸ் நம்ம வந்து நல்லா வேலை பண்றோம் நல்லா தெரியுது அது கொலேஜ்னு சொல்றாங்க, பட் இருந்தாலும் நமக்கு ஒரு கில்டி கான்சியஸ் வந்துட்டே இருக்குது. அது அது எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு கொஞ்சம் ஒரு குழப்பமா இருக்கு சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சி, நோபடி கேன் பி பர்ஃபெக்ட், எல்லா விஷயத்துலையும் எல்லா இதுலேயும் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க முடியாது இல்லையா. ஸோ தேர் மேபி சம், யூ வில் ஹாவ் சம் லிமிட்டேஷன்ஸ், உங்களுக்கு சில நிறை குறைகள் இருக்கும், உங்களுக்குன்னு சில இது இருக்கும், ஹேபிட்ஸ் இருக்கும், பிஹேவியர் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக தான் இருக்க முடியும் அப்படின்லாம் யாருமே அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து, பட் நீங்கள் மனசுக்குள்ளே வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், பாஸ் ஏதோ ஒரு வேலை சொன்னாலும் அதை பர்ஃபெக்டாக செய்யணும், கொஞ்சம் கூட ஒரு 1% சரியா இல்லைனாலும் யூ ஃபீல் கில்ட்டி அபவுட் இட், அது சரியா செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கலாம். ஸோ அதனால அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது, நீங்க எஃபர்ட், யூ கேன் புட் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் டு அச்சீவ் பர்ஃபெக்ஷன், அதுல எதுவும் தப்பு கிடையாது. பட் அதுக்காக எல்லா டைமும் பர்ஃபெக்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, யூ நாட் அ கம்ப்யூட்டர் மாதிரி, ஒரு ரோபோட் மாதிரி, நீங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ரோபோட் மாதிரி, யூ கே நாட் எக்ஸ்பெக்ட் தட் ரிசல்ட் இல்லையா. 100% ஆல்வேஸ் 100 மார்க்ஸ்ன்றதுலாம் கஷ்டம். ஸோ அதனால வந்துச்சுன்னா அதை எப்படி அடுத்த தடவை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுல தான் இது பண்ணி வர. நீங்கள் கில்ட்டி ஃபீலிங், கில்ட்டி ஃபீலிங் வருதா இல்லை வருத்தம் வருதா இல்லை சேட்னஸ் ஆர் அந்த ஃபீலிங்கை ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த செயலில் என்ன பண்ணலாம், எப்படி அடுத்த தடவை பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாவே போதும், இதை மைண்ட் பண்ண தேவையில்லை. சார், நீங்கள் நேற்று கூட சொல்லியிருந்தீங்க ஒரு எல்லா ஒரு சந்தோஷமும் துக்கமும் எல்லா உணர்வும் சரி எண்ணங்களும் சரி அரை வினாடி தான் சொல்லிட்டு, இப்போ வந்து நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இப்போ வந்து சந்தோஷமா வரும்போது மட்டும் அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கோவம் அந்த இந்த கெட்டது வரும்போது ஒரு ஒரு நமக்கு வருத்தமான சூழ்நிலை வரும்போது மட்டும் அதை மட்டும் அரை ஹாஃப் மினிட்ல விட்டுடலாமே, அது சந்தோஷத்தை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே, அது அதுல சிக்கல் வந்துருங்களா? இல்ல இல்ல, சி ஐ திங்க் எல்லா உணர்வுகளும் அரை வினாடி தான் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. பிராக்டிக்கலாவும் அது அதுதான் நிஜம், இயற்கை நம்ம அன்லெஸ் நம்ம அதை புடிச்சு போராடி தொங்கி அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கும், நம்ம பண்ணிட்டே இருக்கோம். சோ நான் என்ன கேக்குறேன்னா, இது இது வந்து நல்ல சந்தோஷமான உணர்வுகள் ஏதோ ஒண்ணு வரும்போது அதை மட்டும் நம்ம புடிச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நமக்கு கெட்டது வரும்போது மட்டும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஹாஃப் மினிட்ல விட்டுறலாமே, அதை பத்தி எப்படி உங்களோட பார்வை? ஷூர், நல்ல கொஸ்டின் தான். ஸோ இது வந்து அதான் நேற்று கூட ஐ திங்க் இதை பாயிண்ட் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் ரைஸ் பண்ணிதாரு. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் உங்கள் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி கிடையாது இல்லையா. இப்போ வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும்னா பிடிச்சி வச்சுக்கலாம், தள்ளி விட்டணும்னா தள்ளி விட்டுடலாம், அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இல்லையா. நீங்கள் வேணும்னா இதை மட்டும் பிடிச்சி வச்சுக்கலாம், அதை மட்டும் தள்ளி விட்டுருவேன் அப்படின்ட்டு, தென் இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் அவர் கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ பட் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தட் இல்லையா. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்டா இது வந்து சாய்ஸ்லெஸ், நீங்க நினைச்சாலும் நீங்க வேற வழியே இல்லை, அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த சிஸ்டம், இந்த மனசுல இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் வந்து அதன் போக்கில் தான் இருக்கு, உங்க கண்ட்ரோல்லையே கிடையாது. நீங்க நினைச்சாலும் அதை பிடிச்சி வைக்கவும் முடியாது, தள்ளி விடணும்னு நினைச்சாலும் தள்ளி விடவும் முடியாது. ஸோ அதனால நீங்க சந்தோஷத்தை பிடிச்சி வைக்கணும் நினைச்சாலும் பிடிச்சி வச்சுக்க முடியாது, அதுதானே பிரச்சனையா இருக்கு. இல்லாட்டி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதையே 10 வருஷத்துக்கு பிடிச்சி வச்சுட்டு சந்தோஷமாவே இருக்கலாமே, நீங்க ஏன் பண்ண முடியல இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியலன்றதான பிரச்சனை. அதே மாதிரி ஒரு துக்கம் வருதுன்னா உடனே 2 மினிட்ஸ்லயே அது போயிட்டு அப்புறம் அடுத்த நிமிஷத்துல இருந்து ஜாலியா இருக்கலாமே, நீங்க பண்ண முடியலையே, அப்படி பண்ண முடியாது. நம்ம வந்து பண்ணாலும் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், ஏன்னா நம்ம ஒரு அறியாமையில அப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஏமாற்றம், திருப்பியும் ஒரு எதிர்பார்த்து இப்படி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா ஏமாற்றம் வருது, திருப்பியும் அதுல போராட்டம். ஸோ இப்படியே போராடிக்கிட்டே இருக்கும், அதனால அது தேவையே இல்லை, அது நம்ம கையிலேயே இல்லை, அதை சும்மா விட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஒரு வினாடிக்குள்ளேயே அது அதுவும் கடந்து போயிட்டு தான் இருக்கு, அதை நம்ம கை வச்சு சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது தான் அந்த சொல். விட்டுட்டீங்கன்னாவே போதும், அதை மைண்ட் பண்ணவே தேவை. ஓகே, அப்போ அந்த எல்லா உணர்வுகளுமே வந்து இப்போ அதுக்கு வேல்யூவே இல்லை சார், இல்லை சார், எந்த உணர்வுகளுக்குமே வேல்யூ இல்லை. நீங்க சொல்றது பத்தி பார்த்தோம்னா சந்தோஷம் துக்கம், மனசை பொறுத்த வரைக்கும் அகத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னாலும் ஒண்ணுதான், துக்கம்னாலும் ஒண்ணுதான், எதா இருந்தாலும் அது ஹாஃப் மினிட்ல போயிட போகுது. நமக்கு வெளியில தான் வேலை இருக்குது, அது ஏதோ பண்ண முடிஞ்சா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அகத்துல இருக்கிறத சும்மா ஓ அது வந்துச்சா இது வந்து இது இது எவ்வளவு நேரம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இதுவும் கடந்து போகணும்னு உள்ள விட்டுற வேண்டியதான் இல்ல சார். ஆமா, அதை கூட ஒவ்வொரு உணர்வா பாக்கணும்ன்றது கூட கிடையாது, மொத்தமா அகத்தை டோட்டலா அகத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியதான், டோட்டலா அகத்திலேயே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க
கரெக்ட் கரெக்ட் ஒன்னா தனித்தனியா பார்த்து எல்லாம் அந்த கிடத்து கிடையாது, டோட்டலா அகத்த ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இந்த டோரையே க்ளோஸ் பண்ணிட்டு டோரை வந்து வெளியில மட்டும் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் தி ஒன்லி ஆப்ஷன். ஓகே, பட் அந்த உணர்வுகள் வருது, அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தானே சார் வருது? இப்ப ஒரு அதாவது வெளியில தான், உள்ள எதுவுமே நம்ம உள்ள டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே அதையும் விட்டுறலாம். எக்ஸாக்ட்லி, வெளியில செயல்ல கவனம் வந்து வெளியில செயல எப்படி செய்யலான்றது மட்டும் கவனிச்சுக்கோங்க. சோ அதுக்கு உண்டான உணர்வை எடுத்துக்கணும்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டீங்க. அது ஒன்னும் நீங்க வந்து உடனே எடுத்துக்கணும்னா உடனே கையை விட்டு எடுக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இல்லையா. நீங்க வெளி செயல்ல போக்கஸ் பண்ணா போதும், அந்த உணர்வை எடுத்துக்கணும்னா நீங்க நேச்சுரலாவே எடுத்துப்பீங்க. அதை நான் சொல்லவே தேவையில்லையே, அவன் சொன்னாதான் எடுத்துக்க போறீங்களா, இல்லாட்டி கூட நேச்சுரலாவே எடுத்துப்பீங்க. அதனால அதை நீங்க விட்டுடலாம், எடுத்துக்கணும் கையில எடுத்துனோ எடுக்காத கூட ஒரு அந்த கன்ஃபியூஷன் கூட தேவையில்லைன்ற. அது வந்து ஒரு 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 இதுவா சொல்றதுதான், உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி. சோ நீங்க வெளியில செயல்ல போக்கஸ் பண்ணீங்கன்னாவே போதும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நேச்சுரலாவே. கரெக்ட் 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 சார். இந்த இன்னொரு லாஸ்ட் கேள்வி, இந்த இன்ட்யூஷன் சொல்லி உள்ள சொல்றாங்களா, உள் மனசு ஏதோ ஒண்ணு சொல்லுது அது சரியில்லை அது தப்பு இல்ல அப்படின்னு, அதை அதை உள் நோக்கு கவனிச்சு புற செயல்ல ஈடுபடலாங்களையா? அது 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 இன்ட்யூஷன் உள்ள உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் உள்ளுக்குள்ள இருந்து ஒண்ணு சொல்றது, அது எல்லாமே 100% கரெக்டா சொல்லிடுதுங்களா, இல்ல அது நம்மளுடைய மன பிரம்மைங்களா? அது ஓ இது சொல்லுது நம்ம அது கரெக்ட் தான் இது தப்பு தான் அப்படின்னு அது எப்படி வேலிடேட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய டைம் வந்து உள் மனசு சொன்னதுல பெர்ஃபெக்டா நடந்திருக்குது, சில விஷயம் பெர்ஃபெக்ட்ன்றது ஐ மீன் பாசிட்டிவா நடந்திருக்குது, அது நினைச்ச மாதிரியே நிறைய நேரம் நடக்காமும் போயிருக்கு. ஸோ அதை எப்படி வேலிடேட் பண்ணிக்கிறது சார்? இல்ல அந்த மாதிரி நீங்க அதை வந்து ரிலேயபிளா இது பண்ண சயின்டிபிக்கா அந்த மாதிரி ரிலேயபிள் கிடையாது இல்லையா. ஏன்னா அது வந்து சம்டைம் சொல்லுவோம், சம்டைம் கோஇன்சிடென்ட்லி ஒர்க் ஆகலாம், இல்லை சம்டைம் ஃபெயில் ஆகும். ஸோ அதனால அதை வந்து ஒரு ரிலே பண்ண முடியாது, அதை டிபெண்ட் பண்ணி நீங்க முடிவெடுக்க முடியாது. ஸோ முடிவெடுக்கணும், வெளியில ஒரு செயல் செய்யறதுக்கு முடிவெடுக்கிறது வந்து வி ஹவ் டு யூஸ் அவர் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் முடிவெடுக்கணும், நாலேஜ் யூஸ் பண்ணி தான் முடிவெடுக்கணும். அந்த செயலுக்கு எது கரெக்டா இருக்கும், இந்த சூழ்நிலைக்கு எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்து தான் முடிவெடுக்கணும். சும்மா மனசுக்குள்ள இருந்து ஒரு தாட் வந்ததுன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்தீங்கன்னா அது ரிலேபிளா இருக்காது, சில டைம் ஒர்க் பண்ணும் சில டைம் வேலை செய்யாது. அதனால அந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ 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 சோ மச். யா, ஐ திங்க் ரமேஷ் டி. அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசணும் நினைக்கிறேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், அந்த திங்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. பட் அப்படி இருந்தாலும் இப்ப சோகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சோகமோ வருத்தமோ பயமோ வந்துச்சுன்னா அந்த உணர்ச்சிகள் வருது, அது ஒண்ணு. செகண்ட், இப்ப நீங்க சொன்னீங்க அகத்தை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு செயல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அது இந்த ஃபுல்லா திங்கிங் ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னு புரிஞ்சதுனாலயே அகம் க்ளோஸ் ஆகாதா சார்? புரிஞ்சதுனாலயே அகம் க்ளோஸ் ஆகாதான்ற, அந்த தாட்ஸ் வராத இருக்காதா? இப்ப ஒரு சந்தோஷம் வந்தா கூட அது புரிஞ்சுது, சந்தோஷம் வந்தா கூட அது ஒரு உணர்ச்சி தான். இப்ப நம்ம வருத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு 60 seconds அந்த மாதிரி அந்த ஃபீலிங் வந்து நம்ம மைண்ட்ல அஃபெக்ட் ஆகுது, அது பண்ணாத இருக்க முடியாதா? நம்ம புரிதல்னால அந்த மனம் அமைதி ஆகாதான்னு கேட்கணும். ஓகே, புரியுது க்வெஸ்சன். இல்ல, அகம் வந்து க்ளோஸ் எல்லாம் ஆகாது. க்ளோஸ்னா நீங்க அதாவது தாட்ஸே வராம இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்து, ஒவ்வொரு செகண்டும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஏதோ செயலில் ஈடுபட்டு இருக்கோம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடா தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், அது வந்து நிக்காதுலாம் நிக்காது, அந்த மாதிரி நிக்காது இல்லையா. ஸோ அதனால வந்து அது பத்தி நம்ம மைண்ட் பண்ணவே தேவையில்லை, அது வருதா போகுதான்றது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. க்ளோஸ் பண்றதுன்னா என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, என்னோட மனசுல வருத்தம் வருது, என்னோட மனசுல துயரம் வருது, இது என்ன பண்றது, கவலை வருது, இது என்ன பண்றது அப்படின்ட்டு இதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த சைடு உள்ள இதை பத்தியே பார்த்துட்டு இருக்கோம், இங்கேயே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இங்க என்ன நடக்குது, இங்க இப்படி வருது, இந்த உணர்வு இப்படி வருது, இந்த உணர்வு எனக்கு கஷ்டப்படுது, இந்த உணர்வு எனக்கு பிடிச்சிருக்கே, இதை பிடிச்சி வச்சுக்க முடியலையே அப்படின்ட்டு இங்கேயே கவனம் செலுத்தி இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதை க்ளோஸ் பண்றதுன்னா, இந்த கவனத்தை நம்ம இங்கே வைக்காம இங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கவனிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு அந்த வேலையே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபோக்கஸ் கவனத்தை ஃபுல்லா வெளியில செலுத்த வேண்டியதான், செயல்ல மட்டுமே கவனத்தை செலுத்தினா போதும். அதுக்கப்புறம் இங்க எப்படி வந்தாலும் ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணர்வு வந்தாலும் சரி, பிடிக்காத மாதிரி உணர்வு வந்தாலும் எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட வேண்டியதான், இங்க நம்மளுக்கு வேலையே கிடையாது அப்படின்ட்டு முடிச்சுக்க வேண்டியதான் நமக்கு
அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ ஒரு செயல் செய்யும் போது நம்ம அந்த செயலை எப்படி பர்ஃபெக்டா எப்படி நல்லா செய்யணும்னு யோசிச்சு அது மாதிரி செஞ்சா கரெக்டா இருக்கும். ஆமா அப்படிதான் செய்யணும். செயல் செய்யும் போது செயலுக்கு என்ன பண்ணணும், அந்த செயலை பர்ஃபெக்டா செய்யறதுக்கு என்ன வேலைகள், எப்படி எப்படி ஸ்ட்ராட்டஜி, எப்படி எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், அதை எப்படி எப்படிலாம் பண்ணலாம், பெட்டரா பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் யோசிக்கணுமே தவிர நம்ம வந்து உள்ள என்ன உணர்வு வருது அப்படின்ற பத்தி யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி அந்த உணர்வுகளை நம்ம மதிக்காத அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா அது மறைஞ்சு போயிடும். ஆமா உணர்வுகள் வந்து நேச்சுரலா எல்லா உணர்வுகளுமே வந்து ஒரு வினாடி அரை வினாடி நிறந்தா வந்துட்டு போகுது, அதோட ஆயுளே அவ்வளவுதான், வந்துட்டு மறைஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த கடல்ல அலை மாதிரி அலை எழுந்து திருப்பியும் அது மறைஞ்சிருது, திருப்பியும் அடுத்த அலை வருது மறைஞ்சிருது, இப்படி கண்டினியூஸா ஆயிட்டே தான் இருக்கு, எதுவுமே நிக்கிறது கிடையாது. உணர்வு கான்ஸ்டன்டா ஒரு உணர்ச்சி ஒரு தாட் அப்படியே நின்றுட்டு இருக்கிறது எல்லாம் கிடையாது, அது தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதை நீங்க பிடிச்சி வைக்காம இருந்தாவே போதும், நம்ம வேலை வந்து அதை மறைய வைக்கிறதோ இல்ல தள்ளி விடுறதோ எதுவுமே கிடையாது. நீங்க ஒன்றும் பண்ணாம சும்மா கையெடுத்து இந்த விட்டுட்டா போதும், அது பாட்டுக்கு வந்து அதுவே போயிடும். உங்க வேலை ஃபுல்லா கவனம் ஃபுல்லா வெளியில செயல்ல காமிச்சா போதும். சார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் வந்து எண்ணங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இமேஜ் ஃபார்ம் பண்றோம், ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னு இமேஜ் ஃபார்ம் பண்றோம், இது நம்மளுக்கு நல்லது இருக்கு அதனாலதான் எண்ணங்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்றாரு. அதுவும் எனக்கு உண்மை மாதிரி தெரியுது, அது உண்மையா சார்? இல்ல எண்ணம் எப்படி இருந்தாலும் ஃபார்ம் ஆக தான் செய்யும். ஓகே, அது அவர் சொல்றது வந்து இமேஜ் ஃபார்ம் பண்ணதுனால இப்ப புதுசா ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளுக்கு அவரை பத்தி ஒப்பீனியன் இல்லாம இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் இதுவுமே வந்து உங்களை கேட்டு உங்க கையில எல்லாம் கிடையாது இல்லையா, உங்க கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது, இமேஜ் ஃபார்ம் ஆகிறதும் உங்களை மீறி தான் வருது. அதனால அவ்வளவுலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே தேவையில்லை, எதுவுமே நம்ம கையில இல்லைன்னு சும்மா விட்டீங்கனாவே அதுவா போயிடும், அதுவா சால்வ் ஆற ஒரு பிரச்சனைக்கு நம்ம உட்காந்து சொல்யூஷன் யோசிக்கவே தேவையில்லையே, அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு நம்ம பார்க்கவே தேவையில்லை, அது எப்படியும் போயிட்டு தான் இருக்கு, சும்மா விட்டீங்கனாவே அதுவா போயிடும். ஓகே ரைட். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? எனிபடி ஹாஸ் எனி ஸ்பெசிபிக் க்வெஸ்சன்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகே, அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ராஜ்வி, ரைட், ஐ ஹவ் அன்மியூட்டட் யூ. ஹலோ. எஸ், ஹாய். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. இப்போ கில்ட்டி ஃபீலிங்லாம் ஐயா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ஏற்பட்ட கூட ஒரு தாட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், தாட்டுன்னுன்ற மாதிரி. இப்போ அதே நமக்கு வந்து ஒரு நல்லதாக ஒரு செயல் செய்கிறோம், அப்போ நமக்கு வந்து ஒரு குட்ன்ற ஃபீல் கிடைக்குது, பெருமைன்ற மாதிரி கிடைக்குதுல்ல, அதையும் கூட நம்ம தாட்டாதானே எடுத்துக்கணும் இந்த கான்செப்ட் படி பார்த்தா. தாட்டா தான் எடுத்துக்கணும், இதுல வந்து எடுத்துக்கணும் உடனும்ன்றது வந்து கூட ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு வேலையா செய்ய தேவையில்லை. வந்து ஒரு தாட் அதான் இப்ப கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, ஒவ்வொரு கேள்விதான் அதுவே போய் அதுவே முடிஞ்சிருது, இதை நீங்க ஒன்னும் தனியா உடனும் எடுத்துக்கணும்ன்றது எதுவுமே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பெருமை வரும்போது நமக்கு ஒரு அதையே சுத்திட்டு இருப்போம், அதே நம்ம திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்போம்ல. மறைஞ்சி போயிட போதும், நீங்க பிடிக்காம இருந்தாவே போதும், நீங்க ஒண்ணும் பண்ணாம இருந்தாவே போதும், அதுவா தானா மறைஞ்சி தானா வந்து தானா மறைஞ்சிடும் அப்படின்றதான். கில்ட்டி ஃபீலிங் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சொல்ற மாதிரி ப்ரைடு கர்வம் பெருமை அந்த மாதிரி இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே தானா தோன்றி தானா மறைப்பதே தான், அதை எதுவுமே பண்ண தேவையில்லை உள்ள. சரி, நன்றி. ஓகே, தேங்க் யூ. கேள்விப்பட்டிருக்கேன்,
பட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க? இதே மாதிரி கான்செப்ட் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா ஜேகே அண்ட் ஓஷோ? ஓகே, அது அவங்களுடைய பார்வை இன்டர்பிரிட்டேஷன் வேற மாதிரி கூட இருக்கலாம். பட் ஓரளவு கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்லாம் ஜேகே சொல்றதுல. இட்ஸ் பிகாஸ் எதுவுமே பண்ண வேணான்ற மாதிரி வந்து கிளியரா சயின்டிபிக்கா ஒரு அப்ரோச் கொடுத்தது வந்து ஐயா தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஜேகே வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆற மாதிரி இருக்கும். அப்சர்வர் அப்சர்வ்ட் அந்த மாதிரி ரெண்டு கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஓஷோவும் வந்து சில இடத்துல சொல்லியிருக்காரு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி யூ ஆர் என்லைட்டன்ட் ஆல்ரெடி அந்த மாதிரிலாம் சில மீனிங்ல சொல்லியிருப்பாரு. பட் இந்த மாதிரி கிளியரா ஒரு சயின்டிபிக் அப்ரோச், ஒரு லாஜிக்கல் அப்ரோச் மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் கிளியரா கொடுக்கல. அவங்க எல்லாம் ஒரு ஃபைனலா வந்து நீங்க அது அவங்கள படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பண்ணணும், ஏதோ ஒரு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதனால அந்த ஃபீலிங் கொடுக்கறதுனால திருப்பியும் வி வில் ஸ்டார்ட் டூயிங் சம்திங் இந்த மாதிரி, திருப்பியும் ஏதோ ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்கள. அதனால அது வந்து 100% ஒரு சொல்யூஷனா இருக்கிறது இல்லை. அதனாலதான் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லாஜிக்கல் அப்ரோச் வந்து அதெல்லாம் இல்லை எனக்கு. இன்னொரு கேள்வி, அந்த தாட்ஸ் ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, நமக்கு நிறைய தாட்ஸ் வருது, இது நம்மளுடைய சூழ்நிலையில இருந்து இந்த தாட்ஸ் ஜென்ரேட் ஆகுதுங்களா, இல்ல நம்மளுடைய கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட்ல இருந்து ஜென்ரேட் ஆகுதா, இல்ல வந்து நம்ம சொசைட்டில இருந்து ஜென்ரேட் ஆகுது, இது எல்லாமே ஆல் டுகெதர் புட் டுகெதர் ஒரு தாட்ஸா ஜென்ரேட் ஆயிடுவோம், வந்துட்டு ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து சூழ்நிலை நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, இது வந்து இதுதான் அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே முடியாது இல்லையா. ஏதோ ஒரு திடீர்னு பேசிட்டே இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு வேற ஏதோ ஒரு சினிமா பத்தி ஞாபகம் வரலாம், இல்லை உங்க ஃப்ரெண்டை பத்தி ஞாபகம் வரலாம். ஸோ எதனால என்ன இதுவாயின்னா ஒரு நிமிஷத்து ஒரு நொடிக்கு ஐ திங்க் 60 தாட்ஸோ ஏதோ நிறைய அவ்வளோ தாட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்லியிருப்பாங்க சயின்டிபிக்ல. ஸோ அவ்வளோ தாட்ஸ் எல்லாம் எங்கிருந்து எதனால வருது, எந்த கனெக்ஷன் எப்படி ஆகுதுன்னா நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது இல்லையா, அந்த செகண்ட்ல வர்றது தானே. எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு, நீங்க இருக்கிற சூழ்நிலை ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம், உங்க இயல்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஃபேக்டர்ல திடீர்னு ஒரு தாட் வரும். அதை நம்ம உட்காந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு என்ன வேலை இங்க புரிஞ்சுக்கிறது, தாட்ஸ் எப்படி வருது, அதோட நேச்சர் என்ன, அது தானா வந்து தானா மறையக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்க வேலை இல்லைன்னு முயற்சியை அங்க நம்மளுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. தாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது. கரெக்ட், அகத்துல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. சைக்கலாஜிக்கல் ஃபீல்டுல சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. வெளியில பிசிக்கல் வேர்ல்டுல மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றத மட்டும் அந்த புரிதலுக்கு வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஷோர் ஷோர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி யாராவது உன திட்டினாலோ உன கோவப்படுத்தினாலோ நீ மனசளவுல ரெஸ்பாண்ட் பண்ணாம இரு, அதுதான் வந்து சிறப்பு அப்படிங்கிறாரு. ஆனா ஐயா வந்து என்ன சொல்றாரு, நீங்க அது போகல விட்டுருங்க அப்படிங்கிறாரு. புத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாரு, நீங்க வந்து ரெஸ்பான்ஸ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படிம்பாரு. ஐயா வந்து அது போக்கலே விடணும், மனசு அது போக்கல விடுங்கிறாரு. இப்ப வந்து இதுக்கு ரெண்டுக்கும் எப்படி கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தான் சொல்றாங்க. அவரு அவரோட ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு, ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டுரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்னும் எதுவும் கையில எடுத்து நீங்க பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டுற, நீ ரெஸ்பாண்ட் பண்ணும் பாரு, நீ அவனி கோவப்படாத வேற ஏதாவது ரெஸ்பான்ஸ் நீ கண்ட்ரோல் பண்ணி பண்ற மாதிரி சொல்லுவாரு அவரு. ஓ ஓகே, அப்படி சொல்லிருக்காருன்றீங்களா? ஓகே, அப்போ கண்டிப்பா அது வந்து ப்ராபப்ளி அவரு மேபி அவரோட ஸ்டைல்ல அந்த அவரோட கருத்தை அப்படி சொல்லிருக்கலாம். அது ஏன் அப்படி சொன்னாருன்றது தெரியல, இல்ல அவர் சொல்றது வந்து வெளியில பண்ற ரியாக்ஷன் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷனை மீன் பண்ணி கூட சொல்லிருக்கலாம், அதை வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்துல கூட சொல்லிருக்கலாம். பட் நம்ம இதுல என்ன சொல்றோம்னா, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதை பத்திலாம் யோசிக்கவே தேவையில்லை. கருத்து உணர்வு என்ன வருது, உணர்ச்சி என்ன வருது, தாட்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கவே தேவையில்லை. நம்ம கவனம் முழுக்க வெளியில செயல்ல இருந்தாவே போதும், இதை நம்ம மைண்ட் பண்ணவே தேவையில்லை அப்படின்ட்டு முடிச்சுக்கிறது தான் நம்மளுடைய புரிதல். சரி சார், இப்ப இந்த புரிதலுக்கும் ஆஃப்டர் லைஃப்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆஃப்டர் லைஃப்னா நீங்க சொல்றது ஆஃப்டர் டெத்ன்ற மாதிரி சொல்றீங்க? ஆமா ஆமா. ஓகே,
அது வந்து சம்பந்தம் இருக்கான்னா என்ன, அது வந்து நிறைய நிறைய தியரிஸ் எல்லாம் சொல்றாங்க. ஐயா கூட சொல்லியிருக்காரு இந்த சூட்சம உடல் அடுத்த பத்து எடுக்கும், இத ஒன்ஸ் புரிதல் வந்துருச்சு அப்புறம் ஒரு ஞானி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த பர்த் வந்து நீங்க அடுத்தது வந்து உங்க கையில தான் இருக்கு, காரண பிறப்பு நீங்க வேணும்னா பிறப்பு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பட் அகைன் இதெல்லாமே வந்து ஒரு சும்மா ஒரு கெஸ் மாதிரி தானே, ஒரு லாஜிக்கல் கெஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்துல தான் சொல்லப்படுதே தவிர இதுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம அதை உட்காந்து நம்ம சயின்டிபிக்கா எப்படி சொல்றோம், நான் சொன்னாலும் நீங்க அதை நானும் ப்ரூவ் பண்ண முடியாது இல்ல அதை டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது. அதனால அதை சும்மா அப்படியே எடுத்துக்கணும், உங்களுக்கு அது சூட்டபிளா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அந்த அப்ரோச் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்க, ஐயாவோட அப்ரோச்ல வந்து ஐயா தான் ஃபர்ஸ்ட்ங்களா, அதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி இருந்தது இல்லையோ? ஆமா, இந்த 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 கான்செப்டை கண்டுபிடிச்சது ஐயா தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் இவ்வளோ எளிமையா இவ்வளோ சிம்பிளா ஒரு லாஜிக்கல் அப்ரோச், சயின்டிஃபிக்கா ஐடியா இது பண்ணி லாஜிக்கலா டெஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்ரோச் மாதிரி கொடுத்தது எனக்கு ஐயா தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு மெடிடேஷன் இல்ல வேற ஏதோ ஒரு பிராக்டிஸ கூட இணைச்சிட்ட மாதிரி ஆயிடும், அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி அதை புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு வேலை ஃபைனலாக இருக்கிற மாதிரி ஆகிடும். இங்கே வந்து வேலையே கிடையாது, எல்லாத்தையுமே கீழே போட்டுருங்க, எதுவுமே நம்மளுக்கு கடமையே எதுவுமே கிடையாது, அகத்தை பொறுத்திருக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுன்னு எல்லாத்தையும் கீழே போட்டுடுற மாதிரி ஆகிடுது இங்கே. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த இதில். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார் வணக்கம் சார். சார் இது ரிகார்டிங் இப்ப ஞானம்ங்கிறது வந்து நம்ம தெளிவு புரிதல் இந்த மைண்டை பத்தி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துங்கிறது ஞானம்ங்கிறத இப்ப தெரிஞ்சுட்டோம் சார். இப்ப இந்த லிபரேஷன்ங்கிறது வந்து இப்ப விடுதலைங்கிறது வந்து இப்ப அன்னைக்கு மேடத்துல மேடம் சொன்னாங்க, இப்ப இந்த சப் கான்சியஸ் மைண்ட் வந்து அதுக்கு வந்து எந்த வேலையும் இல்லை, அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து வர்ற இமோஷனோ அந்த தாட்ஸோ இதை பற்றி ரொம்ப அது கண்ட்ரோல் பண்ணணும் அது அப்படிங்கிற ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் சரி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நானும் அப்படிதான் நம்ம படித்தது இதெல்லாம் நிறையா கேட்டதெல்லாம் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் வந்து நாங்கிறதே இப்போ கான்சியஸ் அது வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடணும். இப்போ வந்து இப்போ ஐயா மூலியம் கிடைச்சது என்னன்னா இதுல அங்க வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, அதை வந்து ஃப்ரீயா விட்டுணும் அப்படிங்கிறது தான் இந்த விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓகே, நீங்க புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தான். எண்ணங்கள் உணர்வுகள் வந்து தானா தோன்றி தானா மறையக்கூடிய மாதிரி தான், இயற்கையிலேயே அப்படிதான் இருக்கு. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும், ஒரு உணர்வு வரும், அதுவும் தானா தோன்றி தானா ஒரு வினாடிக்குள்ளேயே மறைஞ்சிற மாதிரி தான், அதோட ஆயுள் அவ்வளோ கம்மியா இருக்கு, அரை வினாடி அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே சார், இப்போ இதுல பிரச்சனை எங்க வருதுன்னா நம்மளா அதுக்குள்ள இறங்கி ஏதோ பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அது வந்து நீடிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா வந்து இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, இல்லை இந்த உணர்வு எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அதே உட்காந்து ஒரு போராட்டமா மாறிடுது. இங்க இயற்கைக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்கீங்க, அது ஒரு போராட்டமா மாறுறதுனால அது அந்த எண்ணம் வந்து நீடிக்கிற மாதிரி, ரொம்ப நேரம் நீடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம எதுவுமே பண்ணாம விட்டாவே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா போய் மறையறக்கூடிய தருவத்துல தான் நம்ம போய் கை வச்சு எதையோ பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதுதான் வந்து இந்த ஸோ இது வந்து வேலையே இல்லை, நம்மளுக்கு எதுவும் பண்ணவும் முடியாது, நீங்க இறங்கி ஏதோ பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது அப்படின்ற புரிதல் தான் ஞானம் அப்படின்றது. லிபரேஷன் இல்ல விடுதலைன்னு சொல்றது வந்து ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது, முதலே இருந்தே இருந்துட்டு தான் இருக்கு விடுதலை. இதை வந்து இந்த எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம முயற்சியை நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த விடுதலை அந்த எண்ண ஓட்டம் ஆறு மாதிரி ஓடுறது வந்து தடை இல்லாம அதுவா ஓட ஆரம்பிச்சிருது, அவ்வளவுதான். அதான் விடுதலைன்னு சொல்றோம், அது முதலே ஓடிட்டு தான் இருக்கு, நம்ம தான் இப்போ தடை பண்ணி தடையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நொடிக்கும், எனக்கு இப்படி வேணும் இது வேணாம்னு சொல்றதுனால. அதனால அதுதான் விடுதலைன்றது நேச்சுரலாவே இருக்கு, இருக்கு பண்ணாம இருந்தாலே போதும் நேச்சுரலா அது அதுவே வெளியே வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ராஜேஷ் வி. சார் யா கேக்குதுங்களா? கேக்குது சார். ஹலோ கேக்குது சார், கேக்குது. ஆனந்த் சார் கேக்குது? எஸ் எஸ் கேக்குது.
எனக்கு கேக்கல. இல்ல எனக்கு ஆடியோ நீ பேசுறது எனக்கு கேக்கல. என்னோட சைடுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ரிசீவபிலிட்டி நல்லா இருந்தது, இப்ப என்னன்னு தெரியல. ஓகே ரைட், நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணி எஸ் சார். ராஜேஷ் இப்ப கேக்குதா? ஆ எஸ் சார். இல்ல கேக்குதா? கேக்குது. பரவாயில்ல சார், நான் உங்ககிட்ட நான் அப்ல பேசிக்கிறேன். நான் சரி ஒண்ணு. தேங்க்ஸ், தேங்க் யூ சோ மச். ஹலோ எஸ் மகேஸ்வர். சார் அந்த இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம புரட்சிகளுக்கு நியாய தர்மமும் வாழணும்னு எல்லாரும் சொல்றாங்க, நம்ம ஐயாவும் சொல்றாரு, நிறைய புக்லயும் சொல்லுது, நம்ம வேதங்கள் எல்லாமே அதுதான் சொல்லுது, நம்மளும் அதான் ஃபாலோ பண்றோம் மோஸ்ட் ப்ராபப்லி 90%. அன்லெஸ் அன்டில் ரொம்ப சுயநலமா ஏதோ ஒரு யோசிக்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் தடுமாறி நம்ம ஒரு நியாய தர்மத்தை மீறி நம்ம செஞ்சிடறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய சூழ்நிலையில சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே கரப்டடா இருக்குங்கும் போது ஊரோட ஒத்து வாழ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பழமொழியே இருக்கு நம்ம கிட்ட. ஊரே வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது நீ வந்து தனியா நின்று அது சரி தப்புன்னு சொல்லாத, ஊரோட ஒத்துவாள்னு சொல்லிட்டு இருக்கு. இது எப்படி ஐயா, நீங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இதை பத்தி? நியாய தர்மத்துல போய் விழுகிறதா, இல்ல ஊரோட சேர்ந்துட்டு நம்மளும் நிம்மதியா இருந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யறதா, அது எப்படி பாக்குறீங்க நீங்க? ஓகே, ஸோ இந்த நியாய தர்மம்ன்றது அகைன் வந்து ஒரு ரூல் மாதிரி நீங்க பாக்க தேவையில்லை. எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா கூட, நியாய தர்மம்ன்றது அகெயின் இந்த சொசைட்டி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டு தான், நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நீங்களும் நானும் சேர்ந்து டிசைட் பண்ணி இப்படி இப்படிலாம் இருக்கலாம். நம்ம லெஃப்ட்ல வண்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் எடுத்தீங்கன்னா நீங்க லெஃப்ட்ல போகணும், இந்த சைட் போவாங்க, அந்த சைட்ல இருந்து வரவங்க ரைட்ல இந்த சைடு வரணும் அப்படின்ட்டு நம்மளா ஒரு ரூல் கிரியேட் பண்ணதான். ஸோ அது நம்ம வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்மளோட வசதிக்காக நம்மளா கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ அதை மீறிங்கன்னா இன்கன்வீனியன்ஸ் தான் வரும். அதை அதை ஃபாலோ பண்றவங்க உங்களை இன்கன்வீனியன்ட்டா இருக்கும், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். அதுதான் அங்க முக்கியம். ஸோ நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி, அந்த சுச்சுவேஷனுக்கு இதுதான் நான் பண்ண நியாயமா இல்லாட்டாலும் இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்குண்டான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க முடிவெடுத்திருக்கீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ் தான். அதை வந்து இப்படிதான் பண்ணணும்னுலாம் எதுவுமே கிடையாது. அந்த சுச்சுவேஷனுக்கு எது பெஸ்ட் அப்ரோச், நீங்க சொல்ற மாதிரி ஊரோட ஒத்து வாழ்றது கூட பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கலாம் அந்த சுச்சுவேஷனுக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன காரியம் பண்றதுக்காக அந்த சுச்சுவேஷன் போடுறோம், அந்த காரியத்தை பெஸ்டா முடிக்கிறதுக்கு எது பெஸ்ட் அப்ரோச் அப்படின்ற மாதிரி பார்த்து அதுக்குண்டான கான்சிக்வன்சஸ் என்ன, நீங்க என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்க கையில ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கான்சிக்வன்சஸ் விளைவு, என்னென்ன விளைவு, அந்த விளைவுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அது உங்க சாய்ஸ் தானே, அதுல ஒன்றும் இது கிடையாது. ஸோ அதை நீங்க அதை முடிவு பண்ணிக்கணும், அந்த டைம்ல எது கரெக்ட்ன்றதை நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். இல்ல எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த ஆகாமிய கர்மான்னு சொல்லிட்டு ஐயாவோட புக் படிச்சேன், அதுல வந்து சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, அப்புறம் இது ஆகாமிய கர்மான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்ப பண்றதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற அக்கௌண்ட்டுக்கே விழுகும், அதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் நமக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம நியாய தர்மத்தை மீறி நடக்கும்போது நமக்கு ஒரு கெட்ட கர்மா சேர்ந்துட்டே வந்துருமோ, ஸோ அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவிக்க வேண்டி வந்துருமோ அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. ஊரோட ஒத்து வாழுங்கும் போது அங்க ஒரு கான்ட்ரவர்சி வந்துருது, என்னடா அது இப்படி நியாய தர்மமோட வாழணும்னு, நமக்கு நியாய தர்மமா இருக்கிற விஷயங்களை சில நேரத்துல பண்ண முடியாம போறதுல வந்து நம்மளுடைய கர்மா நமக்கு வந்து சேர்ந்துருமோ, இதனால நமக்கு பின்னாடி ஒரு விளைவு வந்துருமோ அப்படின்றதும் ஒரு ஒரு அது ஒரு கேள்வியா இருந்துச்சு. அதுதான் அது கூட நீங்க வந்து இன்டென்ஷன் அங்க முக்கியம் இல்லையா, செயல் விட அங்க இன்டென்ஷன், எந்த இன்டென்ஷன், நோக்கம். நீங்க வந்து அவங்களுக்கு எப்படிதாவது கெடுதல் பண்ணி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல பண்ணீங்கன்னா அது அப்ப வந்து உங்களுக்கு கர்மா இஃபெக்ட் ஆகும் இல்லையா. நீங்க உங்க இன்டென்ஷன் வந்து அப்படி இல்லை, நல்ல செயலை செய்யணும், பட் அந்த இடத்துல ஒரு தடங்கள் வருது, அதை இப்படிதான் பண்ணி ஆகணும், பிகாஸ் யூ ஆர் ஃபோர்ஸ் டு டூ சம் ஆக்ஷன்ஸ், அந்த சுச்சுவேஷனுக்கு இப்படிதான் பண்ணி ஆகணும், உங்க கையிலயும் வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தானே பண்ணும்போது அது வந்து நீங்க நல்ல நோக்கத்துல தானே பண்றீங்கன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இந்த நியாய தர்மம் கர்மா எல்லாம் இந்த விஷயத்துக்காக தான், பட் அதுவுமே வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேணாம் இல்லையா. கர்மான்றதும் ஐயா சொல்லியிருப்பார்ல, பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லை, அதுவுமே நம்மள ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக. அதனால நம்ம அறிவை யூஸ் பண்ணி எது பெஸ்ட் இருக்கிறதுல எது பெஸ்ட் ஆப்ஷனோ தானே சூஸ் பண்ண முடியும், வேற ஒன்றும் அதை தவிர நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர் சூப்பர், நல்ல புரிஞ்சு, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. So anybody has any questions? I know some people have joined a little later. So if anybody has any questions who want to ask in English, illa tamil la yaravadhu kekkano appadinaalum your hands raise option
you can use answerize option. And okay, Narayanan Swami, Narayana Swami. Yeah. Okay. So vanakkam sir. Yes sir. Ipo ayya vandu அகம்புறம்ன்ற தலைப்புல சொல்லியிருக்கிற மாதிரி வேற எந்தெந்த தலைப்புகள்ல ஐயா பேசியிருக்காங்க சார்? ஏன்னா ஐயா பத்தி புத்தகங்கள் அதிகமா எதுவுமே நான் படிச்சது இல்ல, கொஞ்சம் ஒரு சில வீடியோஸ் தான் பாத்திருக்கேன். சோ அது அடிப்படையில தான் இப்போ நான் இந்த இதுல சேர்ந்து ஒரு சில வீடியோஸ தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன். சோ அந்த அகம்புறம்ன்றத பார்த்தேன், வேற என்னெல்லாம் ஹெட்டிங்ஸ் மாதிரி ஐயா பேசுறாங்க கொஞ்சம் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இது பண்ணும், சின்ன டாபிக்கா பேசிருப்பாரு. பட் அல்டிமேட் கோர் மெசேஜ் வந்து ஒரே மெசேஜ் தான், ஃபைனலா உள்ள வந்து அகத்துல எதுவும் வேலை இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிறது தான், அந்த புரிதலுக்கு வரதான் முக்கியம் அப்படின்ட்டு. அப்புறம் லிபரேஷன்றது தானா நிகழக்கூடியது, அது நம்ம எதுவுமே கையிலேயே கிடையாது. நம்ம வேலை இல்லாமல் இந்த புரிதலை சரியா புரிஞ்சுக்கிட்டு, எந்த குழப்பமும் இல்லாம எந்த டவுட்டும் இல்லாம புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மற்ற டாபிக்ஸ் எல்லாமும் டெஃபினட்டா இதை டச் பண்ணி தான் போவோம், ஏன்னா இதுதான் கோர் விஷயமே இதுதான். ஸோ எந்த விஷயத்துல எந்த ஆங்கிள் சொல்லியிருந்தாலுமே கோர் விஷயம் இதுதான். அதுக்கப்புறம் வேதாந்தா, அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கர்மா டாபிக்ஸ், அதெல்லாம் கூட பேசியிருக்காரு. நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு, இன்ஃபேக்ட் ஃப்ரீயா அதை திங்க் அந்த அவரோட வெப்சைட் போனீங்கன்னா எல்லா புக்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லா டாபிக்ஸும் இதுல கவர் ஆகுது. ஆனா மெயினா வந்து அகம்புறம் மட்டும்தான் ஐயாவுடைய கான்செப்ட் இல்ல அப்படின்னு இல்ல, என்லைட்மெண்ட் புரிதலே, இந்த புரிதல் லிபரேஷன், என்லைட்மெண்ட் லிபரேஷனே வந்து புதுசா சிம்பிளிஃபை பண்ணி ஒரு லாஜிக்கல் அப்ரோச் கொடுத்தது ஐயா தான் ஃபர்ஸ்ட் டைம். சோ அதுவே வந்து ஒரு டிஃபரண்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அகத்துல எந்த வேலையும் இல்ல, புறத்துல தான் நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வேலை செய்யணும், அகத்தை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது, இதுதான் ஐயோட ஒரு ஒரே வார்த்தையில சொல்றது. கரெக்ட், ஆமா கரெக்ட் தான். ஸோ அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அகம்புறம்னு பிரிச்சு பார்த்தது, இதுக்கு முன்னாடி மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அகம்புறம்ன்ற மாதிரி பிரிச்சு பாக்குற மாதிரி சொல்லல, ஜென்ரலா ஓவராலா சொல்லிட்டாங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அகம்புறம் அப்படின்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கோரிலேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். நன்றிங்க சார், நன்றி, தேங்க்யூ. செல்வரா சிவராஜ் திருச்சி சார், வணக்கம் சார். நம்ம இன்னொரு வரையே இருக்க டவுட் சார், இப்போ இதுக்கு முன்னால் வந்து ஆக்சுவலி நான் இந்த ஒரு 10-15 டேஸாக தான் இப்போ இதில் இருக்கேன். இப்போ புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய புரிதல் தெளிதல் எல்லாமே கிடைச்சிட்டு சார். இதுக்கு முன்னால் வந்து நான் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன் சார். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் தியானம் பண்ணணுங்கிறத வந்து ஒரு இதுலேருந்து சொன்னாங்க செய்வேன். அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ப்ரீத்திங் வந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரீத்திங் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது மைண்டில் நிறைய தாட்ஸ் வந்து அது மைண்டு அப்படியே எங்கெங்கேயோ போயிடும், மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொண்டு வந்து ப்ரீத்திங் இதில் பார்க்கறது, மறுபடியும் எங்கேயோ சுத்தம். ரொம்ப அந்த தியானத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் எப்படி செய்கிறாங்க, இது நமக்கு வரலையா இல்லை ரியலி இப்படி தான் இருக்குமாங்கிறது. ஆனால் இப்போ சாரு ஐயா சொன்னதுக்கு பிறகு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ இது மைண்டில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுதுங்கிறது இப்போ தான் கிளியராகவே எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து தேவைன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தணும்னு நம்ம ட்ரை பண்ணாலே அது ஒரு விதமான கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி தான் சார் ஆகிடுது மைண்டை போய். ஆக்சுவலி நம்ம ஐயா சொல்கிறபடி எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறது ஐயாவுடைய கருத்து. இப்போ நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கும் போது அதுவும் வந்து ஒரு விதமாக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது மாதிரியோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி ஆகிடுது. ஆனால் சில இடத்துல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து கான்ஷியஸாக நீங்கள் வந்து எதுவுமே செய்யணும், அன்கான்ஷியஸாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ கான்சியஸாக செய்யணுங்கும் போது அது ஃபோக்கஸ் பண்ணும்போது அது கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி ஆகிடுது, அதை பற்றி கொஞ்சம். ஆமாம், அது நீங்கள் வந்து மற்றதோட கம்பேர் பண்ண தேவையில்லை கண்டிப்பாக, அதனால தான் அது டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க சொல்கிற விஷயத்த அவங்கெல்லாம் வந்து அகத்தில் ஏதோ ஒரு பண்ணுற மாதிரி ஃபைனலாக ஏதோ ஒரு வேலை இருக்கிற மாதிரி ஆகிடும், ஒரு ஒரு ஃபீலிங் வந்துடும் நம்மளுக்கு. அவங்க மேபி அதை மீன் பண்ணாமல் கூட இருக்கலாம், ஃபைனலாக ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதனால நம்ம ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ அது ஒன்று. ஸோ அதனால கண்டிப்பாக அது அப்படி இருக்கலாம், மற்றவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி இருக்கலாம். பட் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அகத்தில் வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை
அப்படின்னு ஐயா சொல்றாருன்றது மட்டும் இல்ல, அது வந்து உண்மை அப்படின்ட்டு நீங்களா நீங்களா பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கே புரிஞ்சு. இதை வந்து நீங்க வெளி செயலுக்காக போக்கஸ் பண்றதோ இல்ல தியானம் பண்ணி செயலை பெட்டரா பண்றதுக்காக ஒரு ஒரு தியானம் பண்ணி இல்ல போக்கஸ் பண்ணி பண்றது அது பிரச்சனை கிடையாது. அகத்தை அகத்தை நோக்கி திருப்பறது தான் பிரச்சனை. அதனால மனசுல அமைதி வரணும் இல்ல நான் வந்து பெட்டரா இது பண்ணிடுவேன் கவலை எல்லாம் போயிடும் இன்பம் இன்பத்தோடய இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஆனா ஒண்ணு சார், இது இந்த ஐயா புக்கை படிச்சதுக்கு பிறகு அதுக்கு முந்தைய இன்னும் புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், அத எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் போற வச்சுட்டேன் சார். இது ரியலி நான் அதை வந்து அதை பாக்கணுங்கிற எண்ணமே மறுபடியும் வரல. இதை படிச்சது வந்து ஃபைனலி நான் என்ன தேடினேங்கிறது கிடைச்சது மாதிரியே ஒரு ஃபைனலா எனக்கு வந்து ஒரு பயங்கர சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் நிறைய புக்ஸ் என்கிட்ட இருந்துச்சு எல்லாமே தூக்கி ஓரம் கட்டிட்டேன் சார். இதுக்கு பிறகு இந்த புக் தான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. My question is you know, when people have problems, so I have friends, for example, a friend of mine passed away. Okay. And so they talk about their problems, you know, how bad they are feeling or how distressing it is to them. The grief is so difficult. So I do listen to them, but very quickly I see myself sending them Don't Delay Enlightenment book. Okay. And I feel that I should have done, like I should have listened to them some more, or maybe I should have shared, but I feel that it is no point in, so I'm not too sure the action that I'm taking, is this right? Can everybody is easily apply this by reading the book? Or is it because I have attended 2 camps and I know it works? Is it my conviction that I think it might work for them? So please, could you help me with this predicament? Sure. So there is nothing wrong in sending it, because we never know. Somebody might be looking for some simple solution. They might have gone and searched at various places, at various to various masters, and they must have searched, and they may not have got a proper solution. So it might appeal to them also. So there is nothing wrong in sending it to them and trying our luck, right? So if they are able to benefit, so it's well and good. But everybody may not be in the receptive mode to keep their existing thoughts or the concepts which they've already learned, keep them away, and then be open to listen to, you know, any new concepts or new kind of experience, new kind of approach that we are suggesting here. So if they are really open and ready to receive, then they will definitely benefit. But you don't have to, I mean, from your point of view, I don't think we need to be worried about that. If you think that it is going to help, you can always send it. And if it is up to them whether they want to be really open and be benefited or not, right? Sometimes it may click, sometimes it may not, right? So does that answer? Or? Okay, thank you. ஜானகி ராமன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். சார், இப்போ கான்ஷியஸ்னஸும் விழிப்புணர்வு ரெண்டுமே சேமுங்களா? கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல ரெண்டுமே வேற வேற? ஆமா, ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல சின்ன சின்ன மைனர் டிஃபரன்சஸ் இருக்கும். பட் நம்ம வந்து அந்த இதுல போறது இல்லை. நம்ம வந்து அந்த டாபிக்லாம் நம்ம இது பண்றது கிடையாது இல்லையா. நம்ம வந்து
பிராக்டிக்கல் டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு தெரியறது வந்து எண்ணங்கள் உணர்வுகள் இது வழியா தான் நம்ம எல்லாமே அப்ரோச் பண்றோம். எண்ணங்கள் வழியா தான் எல்லாத்தையுமே பாக்குறோம், உலகத்தையே பாக்குறோம். அதனால இந்த லெவல்ல புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படின்ற மாதிரி தான் இது பண்றோம். ஸோ அதனால எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கையிலேயே கிடையாது, அதுவா தோன்றி அதுவா மறைஞ்சிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து வேலையே இல்லை, அகத்துல வந்து வேலையே இல்லை அப்படின்ட்டு முடிச்சுக்கிறோம். அதனால நம்ம அதுக்கப்புறம் போக வேண்டிய அவசியமே கிடையாது, அங்கேயே நம்மளோட வேலையை முடிச்சிடுது, அது பிரச்சனையே சால்வ் ஆயிடுது ஃபுல்லாவே. ஸோ அதனால நம்ம இந்த கான்செப்ட்ல அப்படிதான் டீல் பண்றோம். ஓகே, பேசிக்கலா ரெண்டுமே ஒண்ணுதான், கான்ஷியஸ்னஸ்னாலும் ஒண்ணுதான், விழிப்புணர்வுனாலும் ஒண்ணுதான். ஆமா கரெக்ட். ஓகே சார், ஓகே தேங்க்யூ. நாராயணசாமி. சார் ஒண்ணு இல்ல, இப்ப அம்மா வந்து ஒரு ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்டாங்களே சார், அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க சார்? ஓ கொஞ்சம் தமிழ். ஷூர், ஓகே. அவங்க வந்து வேற யாராவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி புக்ஸையோ இல்லை இந்த வீடியோஸ்லாம் அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி அனுப்புறது வந்து நான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுனால அனுப்புறேன், பட் அவங்களுக்கும் புரியுமா நான் அனுப்புறது வந்து சரியான செயலா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அது வந்து சொன்னேன், அது வந்து அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலாம், அவங்க கரெக்டான இதில் இருந்து நிஜமாவே அவங்க ஒரு சொல்யூஷனை தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு இது வந்து கரெக்ட் டைம்ல அவங்களுக்கு கையில கிடைச்சதுனால இதை புரிஞ்சுக்கிட்டு பெனிஃபிட் ஆகலாம். இல்லை அவங்களுக்கு ஓப்பன் மைண்டடா இல்லாம திறந்த மனதோட கேட்காம அவங்க வந்து ஆல்ரெடி ஏதோ வேற கருத்தெல்லாம் இருக்குன்னா அதை வச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது வேணாம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். ஸோ அதனால அவங்க சைட்ல இருந்து அனுப்புறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அனுப்புறது அனுப்பலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய சாய்ஸ், அதை எடுத்துக்கணுமா வேணாமான்றது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு க்வெஸ்சன் சார், பொதுவா வெளி உலகத்துல வந்து எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறாங்க, நமக்கு என்ன எண்ணங்கள் உற்பத்தி ஆகுதோ அதுதான் நம்மளுடைய சொல்லா மாறுது, அந்த சொல் தான் செயலாவும் மாறுது அப்படின்ற மாதிரி வெளியில சொல்றாங்க, பொதுவா காமனா சொல்றது. இப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது கரெக்ட் தானா? அதுதான், இப்போ ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணம் வருது, அதுக்கப்புறம் சொல்லுன்றது திங்கிங், சொல்லுன்றது நம்ம அதை திங்க் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை வந்து செயல்படுத்துறோம், ஆக்ஷனாக பண்ணுறோம். ஸோ இப்படிதான் மூணு ஸ்டேஜில் நடக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து எண்ணம்ன்ற பகுதி வந்து நம்மளை கேட்டெல்லாம் வர்றது கிடையாது, நீங்கள் இந்த எண்ணம் தான் வரணும் அப்படின்னு சொன்னாலும் அது அப்படிலாம் பிஹேவ் பண்ணாது இல்லையா, உங்களுடைய இதெல்லாம் கேட்காது, அது அதுவாக தானாக அந்த சூழ்நிலைக்கு உங்கள் இயல்புக்கு என்ன ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த எண்ணம் வருது, அதை பற்றி யோசிச்சு இதை செயல்படுத்தலாமா வேணாமா, இந்த சூழ்நிலைக்கு இது கரெக்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அறிவை வச்சு நம்ம முடிவு பண்ணணும். சும்மா எல்லா எண்ணத்தையுமே நம்ம செயல்படுத்துறது இல்லை, எல்லா எண்ணத்தை பத்தியும் நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. சிலதெல்லாம் ஏதோ தேவையில்லாம வந்ததுன்னா அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஏதோ ஒரு செயல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதை செயல்படுத்தணும் அப்படின்னா தான் அதை பத்தி யோசிச்சு எப்படி செயல்படுத்தலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுல எது கரெக்டா எந்த மாதிரி செயல்படுத்தினா கரெக்டா இருக்கும், அந்த ரிசல்ட் கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுல ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம அறிவை வச்சுதான் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தினா அதுக்கு என்ன செயல் செய்யணுமோ அதை செயல பண்ணலாம். ஸோ இந்த சீக்வன்ஸ்ல தான் போகுது. ஸோ இதுல வந்து எண்ணம் மட்டும்தான் நம்ம கையில இல்லாம இருக்கு, மற்றபடி அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான திங்க் பண்ணி செயல்படுத்துறது இது ரெண்டுமே நம்ம தான் டிசைட் பண்ணி பண்ணணும், அதுக்கு அறிவை யூஸ் பண்ணி தான் பண்ணணும், அப்படிதான் இருக்கு. ஓகே, இன்னொரு சின்ன க்வெஸ்சன் கேட்கிறேன் சார். இப்ப நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம குழந்தையிலேருந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கிரகிச்சு அப்புறம் மற்ற சுற்றுச்சூழல் இருந்ததுதானே சார் நம்மளுடைய எண்ணங்களே பிறக்குது. இப்ப நம்மளை கொண்டு போய் மனிதர்களே இல்லாத ஒரு காட்டுல நம்ம இயற்கையா வளர்ந்தோம்னா நமக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் சார் வரும்? இந்த மாதிரி இப்ப மனிதர்கள் கூட வாழ்றதுனாலதானே சார் எண்ணங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா இப்ப ஒரு நம்ம மனிதர்களே பார்க்காத இடத்துல நம்ம வாழ்ந்திருந்தோம்னா நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் சார் வரும்? நல்ல எண்ணம் தீய எண்ணம் அப்படி எதுவும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுமா? எதுவுமே முடியாது இல்லையா? அப்போ நம்ம இப்போ நம்ம நல்ல எண்ணங்களை இன்புட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு அறிவுரை, இப்ப மகாபாரதம் கதை சொல்றாங்க, ராமாயணம் கதை சொன்னாங்கன்னா நமக்கு அறிவுரைக்காக தானே சார் அதெல்லாம் சொன்னாங்க, அதுல உள்ள பாடங்களை எடுத்துக்கங்க. இப்ப மகாபாரதத்துல சூதாடாதீங்க, அதனால நிறைய பிரச்சனைகள் வரும்னு அது நமக்கான அறிவுரை தானே சார் அதை எடுத்துக்கணும். அப்ப இந்த மாதிரி அறிவுரைகளை இன்புட்டா நல்ல எண்ணங்களா இப்போ பதிவு பண்ண நல்ல எண்ணங்களே வந்தா நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தானே சார் அது. இப்ப ஒரு நெருடலா ஒரு தீய எண்ணம் வரும்பொழுது நம்ம ஒரு நெருடலா ஃபீல் பண்றோம், அது என்ன இப்படி வந்துருச்சு, நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம வாழ்ற சூழ்நிலைக்கு நம்ம பிறந்த பிறப்புக்கு இப்படி ஒரு எண்ணம் வருதே அடிக்கடி, அதுதான் அடிக்கடி வருதே அப்படிலாம் நம்ம சொல்றோம்.
நினைக்கிறோம், நம்ம சொல்றதுல நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம நல்ல எண்ணங்களே அதிகமா இன்புட் கொடுக்க கொடுக்க நல்ல அது அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குதானே சார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம், அதுவும் ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தலாம். பட் பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து இது வந்து கடல் மாதிரி இருக்கிற விஷயம். நம்ம வந்து சும்மா ஒரு மக் ஒவ்வொரு சின்ன டம்ளர்ல எடுத்துட்டு பண்ணி இருக்கிற மாதிரி முடியவே கிடையாது. இதுக்கு வந்து எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அப்படி நீங்க சொன்ன மாதிரி நடந்துட்டாதான் பிரச்சனையே கிடையாது. எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்களா உள்ள அனுப்பிச்சு கரெக்டா அதை பண்ற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனையும் இல்லையே. ஸோ அதனால அது பண்றது வந்து பிராக்டிக்கலா நாட் பாசிபிள் இல்ல. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சமயமும் கரெக்டா நல்ல அறிவுரை கேட்டு உடனே பாசிட்டிவ் எண்ணம் தான் வருது அப்படின்லாம் இருக்கிறது நடக்கிறது கிடையாது இல்ல. அந்த மாதிரி ஸோ அது வந்து முடிவே கிடையாது. அது வந்து எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடிக்கும் சயின்ஸ்ல இது ப்ரூவ் பண்ணிருக்கிறது வந்து ஒரு நொடிக்கு அறாவது என்னமோ வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு சில எண்ணம்லாம் வரது கூட எந்த எண்ணம்லாம் தெரியாது, நம்மளுக்கு என்ன வருதுன்னு கூட தெரியாது. அந்த ஏதோ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான், ஏதோ யோசிச்சு கவனிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அதனால என்ன எண்ணங்கள் வருதுன்னா நம்ம அது கையில கட்டுப்படுத்துற மாதிரிலாம் கிடையாது. அந்த ஷார்ட் அந்த மூமெண்ட்ல வந்துட்டு அது மறைஞ்சு கூட போயிடுது. நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தா இல்லை, நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது அதை செயலா எடுத்து மாத்தணும்னு நினைக்கும் போது தான் அதை எடுத்து ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அதனாலதான் அது பிரச்சனையே. அந்த மாதிரி பண்ற முடியறதா இருந்தா பண்ண முடியும் இல்லையா, நம்ம கையில கிடையாது இல்லையா, அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாதுன்றதுதான் அந்த பிரச்சனையே. சரி, ஓகே, தேங்க்யூ சார். இன்னொன்னு, சாரி, இப்ப நான் வந்து ஐயாவோட இந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. அதை நல்ல டீப்பா நான் புரிஞ்சுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஓகே, ஓகே, நல்ல க்வெஸ்சன். குட். இது வந்து டீப்பா புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து மேலோட்டமான புரிதல் தான். ஜஸ்ட் அறிவை வச்சு இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த ரோடு, ரெண்டு ரோடு இருக்கு. இந்த ரோட்ல போனீங்கன்னா அந்த சைடு வந்து நிறைய முள்ளு இதெல்லாம் இருக்கு, அந்த சைடு போக முடியாது, வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன போய் பார்த்துட்டு, நீங்களும் ஒரு சந்தேகத்துக்காக வேணா போய் பார்த்துட்டு, ஆமா அந்த சைடு ரோடு அடைச்சிருக்காங்க, ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, போக முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த சைடு போயிடுறீங்க. அவ்வளவுதான். இதுக்கு வந்து என்ன டீப்பா புரிஞ்சிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா. போய் பார்த்துட்டு, ஆனா என்னன்னா இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இப்ப வந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே யாரோ இப்ப வந்து சொன்னாங்க, இப்ப வந்து இந்த இந்த ரோட்ல போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கியூரியாசிட்டி இல்லை, நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்போம். ஓகேவா? இது வந்து வெளி சூழ்நிலைக்கு நீங்க அவங்க சொன்னதை நம்பி கூட பண்ணலாம், அது வேற விஷயம். பட் அகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்லாம் ஆல்ரெடி கேட்டு எல்லாம் உள்ள போயிருக்கு. அதனால எதுவுமே பண்ணாதீங்க, ஆல்ரெடி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது அப்படின்னா நம்மளால ஒத்துக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால நம்மளா போய் பார்த்து கரெக்டா, ஆமா இந்த இடத்துல நம்ம மனசு வந்து இப்படிதான் வேலை செய்யுது, இந்த இடத்துல எண்ணங்கள் உணர்வுகள் தானா தோன்றி தானா மறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிற தருணத்துலதான் நம்ம கண்டுபிடிக்கவே செய்கிறோம், அதை புரிஞ்சிக்கவே செய்கிறோம். இங்க சும்மா விட்டுட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அது மறைஞ்சு போயிடுது. ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போற ஒரு விஷயத்துக்கு நம்ம எதுக்கு உட்காந்து மண்டையை உடைச்சிக்கணும்? இங்க சும்மா விட்டு கம்னு இருந்தாவே போதுமே, ஆட்டோமேட்டிக்கா எண்ணம் காணாம போயிடுதே, எண்ணம் அந்த உணர்வு மறைஞ்சு போயிடுதே. சோ எனக்கு பிடிக்காத உணர்வு தள்ளி விடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்றத நீங்களா கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கணும். ஐயா சொல்றாரு இல்ல நான் சொல்றாரு அப்படின்றதெல்லாம் நீங்க வச்சு அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணி கூடாது. நீங்களா அதை உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி முடிவு அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, தெளிவா அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்களே கையில நீங்களே முயற்சி கீழே போட்டுருவீங்க இல்லையா. நீங்களே எதுக்கு முயற்சி, அந்த இடத்துல வேலையே நீங்க என்ன பண்ணாலுமே நடக்காது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி வித முயற்சி எடுப்பீங்க, முயற்சியை கையில போட்டுருவீங்க இல்லையா ஆட்டோமேட்டிக்கா. சோ அந்த புரிதலுக்கு அந்த தெளிவுக்கு நீங்க வரணும், அதுதான் அங்க முக்கியமே தவிர டீப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எந்த டவுட்டுமே இல்லாம கிளியரா நான் ஐயாவே வந்து நாளைக்கு வந்து இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த தாட்டை மட்டும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க வந்து கிளியரா இல்ல என்னால நீங்க உங்களுக்கு வேணா பண்ண முடியும், எனக்கு நான் கிளியரா எனக்குள்ள போய் பார்த்துட்டேன், என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த முடிவுக்கு வரதுதான் முக்கியம். சோ உங்களுடைய கருத்து, உங்களுடைய இந்த கான்செப்டை பத்தி நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்க, நீங்க என்ன முடிவு பண்றீங்க அப்படின்றதான் முக்கியமே தவிர ஐயா என்ன சொல்றது கூட முக்கியம் கிடையாது. அதை எடுத்துக்கிட்டு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உள்ள செக் பண்ணி ஒரு ஃபைனலா இதுதான் முடிவு அப்படின்ற முடிவுக்கு வர்றதுதான் உங்களுடைய, அப்பதான் உங்களுடைய முயற்சி எல்லாம் கீழே போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் விடுதலை தானா நிகழும். இந்த கான்செப்ட் சார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் நானா அது வந்து உடனே நம்ம மாறிடுறது, மாறி நான் மாறல, அப்ப நான் வந்து மறுபடியும் பிரச்சனைகளை கையில எடுத்து மனசுல எடுத்துக்கிட்டு அதையே திங்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஐயோ நம்மளே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, ரொம்ப நேரம் கழிச்சுதான்
ஐயோ இதுல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஐயா சொல்லியிருக்காங்களே, அதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது, பேசாம விட்டுடுவோம், நமக்கு நம்மளால முடியாத விஷயத்தை ஏன் நம்ம முயற்சி பண்ணி அதை திங்க் பண்ணிட்டு இருக்கணும், அது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்றது ரொம்ப லேட்டா தான் நமக்கு தெரிய வருது. இது அடிக்கடி இப்படி நடந்துகிட்டே இருக்கிறது, அந்த இடைவெளி அதிகரிச்சுட்டு போகுமா, இல்ல இது என்ன செஞ்சு இது கொஞ்சம் நல்லா ஆய்க்கல் நல்லா பண்ணிக்கலாம், அது எதுவும் அந்த மாதிரி எதுவும் அதுதான் அந்த மாதிரி நல்லா பண்ணி புரியுது புரியுது கண்டிப்பா புரியுது. எல்லாருக்கும் இதே கேள்விதான், இதே இதுதான், வேற வேற ஆங்கிள் கேட்பாங்க, இல்ல சில பேருக்கு அந்த கேள்வியை சரியா கேட்க தெரியாது, அவ்வளவுதான். நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கு, இதே பிரச்சனை தான் இருப்பாங்க. அந்த நல்லா ஆயிட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நல்லா ஆயிட்டதுக்கு அப்புறம் விட்டுறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் அங்கதான் பிரச்சனையே. இங்க நல்லா ஆகுறதுன்றது எதுவுமே கிடையாது. இப்ப வந்து தண்ணியில ஒரு தண்ணியில எழுத்து, உங்க எழுத்து எழுதுறீங்க, உங்க எழுத்தை வந்து தப்பா எழுதிட்டீங்க, உங்க பேரை தப்பா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை போய் நீங்க கரெக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காங்க. ஐயோ தப்பான வந்துருச்சே, இப்ப என்ன பண்றது, அதை சரி பண்ணிட்டு அப்புறம் நம்ம அடுத்த தடவை கரெக்டா எழுதலாம், அதை ஃபர்ஸ்ட் அழிச்சு கரெக்டா எழுதிட்டு அடுத்த தடவை இன்னொரு தடவை எழுதும்போது கரெக்டா எழுதிக்கலாம் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அது அழிஞ்சு போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஒவ்வொரு எண்ணம் உணர்வுமே ஒவ்வொரு நொடியும் தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல வந்து நீங்க புடிச்சு வச்சு அதை கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா கையை எடுத்துட்டீங்கன்னாவே போதும். இந்த தண்ணி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு இல்லையா, ஒரு சின்ன பவுல்ல தண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கை வச்சிட்டீங்கன்னா ஒரு வளையம், ஒரு வேவ்ஸ் மாதிரி உருவாகும். அந்த வேவ்ஸ் போகணும்னா, வேவ்ஸ்ன்றது நான் சொல்றது நீங்க ஒரு நெகட்டிவ் எமோஷன், ஒரு நெகட்டிவ் எண்ணம் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணர்வு எண்ணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணத்தை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ சும்மா இருக்கணும். ஆமா அததான் சொல்றோம். நீங்க அந்த எண்ணத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதை கொஞ்சம் அந்த வேவ்ஸ் சரி பண்ணிட்டு அப்புறமா சும்மா இருக்கிறனே அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம், திருப்பியும் வேவ்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். அதை வந்து சும்மா இருக்கிறது கிடையாது. ஸோ எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான். இப்ப எப்படி வேவ்ஸ் என்ன எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா உங்க மனசுல எவ்வளவு எல்லா அழுக்கான எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி வந்தாலுமே பரவாயில்ல, இப்போ இந்த நிமிஷம் எப்படி இருக்கோ அப்படியே கீழே போட்டுக்கிதான், அதுதான் சும்மா இருக்கிறது. இப்படியே இருக்கிருந்தாலும் ஓகே, இது கம்ப்ளீட்டா என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன், இதை வந்து என்னால மாத்தவே முடியாது, என் கையில கிடையாது அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துட்டு அதை கம்ப்ளீட்டா கீழே போட்டுறதுதான் சும்மா இருக்கிறது. எதையோ கொஞ்சம் சரி செஞ்சு கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறது சும்மா இருக்கிறது, அந்த மாதிரி கிடையாது. இல்ல ஓகே, நன்றி சார், தேங்க் யூ. யா மகேஸ்வரன் சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார், அதை லாஸ்டா இது முடிச்சுக்கிறேன் சார். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணா வந்து நம்ம ஒரு ஸ்கில்ல வந்து ஈஸியா கத்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஒருத்தங்க ஒரு கார் டிரைவிங் ஸ்கூலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிரைவிங் ஸ்கூல்ல ஒருத்தர் வந்து ஒருத்தர் மூணே நாள்ல கத்துக்கிறாரு, ஒருத்தர் ரெண்டே நாள்ல கத்துக்கிறாரு, ஒருத்தர் பத்து நாள் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு டவுட்லயே இருக்காரு. சோ இது வந்து மனசுதான் அவங்களை போட்டு குழப்பதுங்களா, இல்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே டிரைவிங் கான்செப்ட் தான் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரே ஒரு கைடன்ஸ் தான் ஒரு டிரைவர் தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு, பட் ஒருத்தர்னால ரெண்டு நாள்ல புரிஞ்சுக்க முடியுது, ஒருத்தர்னால மூணு நாள் ஆகுது, ஒருத்தர் பத்து நாள் ஆகுது, சில பேருக்கு இல்ல டிரைவிங் ஸ்கில்லே முடியாது என்னால அப்படின்னு ஒதுங்கி போறாங்க. இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து நம்மளால டெவலப் பண்ணணும்னா நம்ம எப்படி சார் அது ஃபோக்கஸ் பண்றோம்? மெயின் வந்து சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும், இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும், ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதனால எல்லாருமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி செஞ்சிடணுன்றது முடியாது கண்டிப்பா. ஏன் இப்போ அம்பானி வந்து ஒரு மாதிரி யோசிப்பாரு, அதை எப்படி பிசினஸ் எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி, நம்ம வேற இன்னொருத்தர் வந்து வேற மாதிரி யோசிப்பாங்க, அவங்களுடைய பிசினஸ் டெக்னிக்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு, அது வந்து எல்லாருமே அதே மாதிரி பண்ண முடியாது, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரூல்ட் அவுட்டு. செகண்ட் வந்து எப்படி பெட்டரா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த அதை அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனம் அந்த இதுல ஃபுல்லா, அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த விஷயம் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ அதனால என்னோட 100% எஃபர்ட் போட போறேன், அதுக்கு ஃபுல்லா அதுலயே கவனம் செலுத்தி ஃபுல் முயற்சி கொடுத்து ஈவன் மற்றவங்களோட அட்வைஸ், இதை எப்படி பெட்டரா பண்ணலாம், இதை ஆல்ரெடி பண்ணிருக்கிறவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறது, கருத்து கேட்கறது, அவங்களுடைய சஜஷன் எடுத்துக்கிறது, எப்படி இப்படிலாம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சு, அதை பத்தியே யோசிச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ இன்னும் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வெளியில ஸ்கில் டெவலப் பண்றது. நம்ம கான்செப்ட்ல எப்படி இதை லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து இப்போ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து உள்ளதான், நம்ம உணர்வு என்ன என்ன உணர்வு இருக்கு, இப்போ எனக்கு வருத்தமா இருக்கே, இப்போ எனக்கு கவலையா இருக்கே, இப்போ எனக்கு கில்ட்டி ஃபீலிங் வருதே, இப்போ எனக்கு இந்த ஃபீலிங் வருதே, அது சரியா எனக்கு சந்தோஷமா இல்லையே, நிம்மதி இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஃபோக்கஸ் எனர்ஜி ஃபுல்லா இங்கேயே தான் போயிட்டு இருக்கு. புரிதலுக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு புரிதலுக்கு முன்னாடி ஒருத்தரோட எனர்ஜி ஃபுல்லா இங்கேயே தான் போயிட்டு இருக்கோம், இதே செட் ரைட் பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம்.
பட் இப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு புரிதலுக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த எந்த எஃபர்ட்டுமே நம்மளுக்கு தேவையில்லை, சும்மா விட்டாவே போதும் அதுவா தானா தோன்றி தானா மறையுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எனர்ஜி ஃபோக்கஸ் ஃபுல்லா இங்க ஆயிட்டு இருந்த எனர்ஜி ஃபுல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ இதை ஃபுல்லா வந்து வெளி செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா வெளி செயலை ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸோட 100% எனர்ஜியோட செயலை செய்ய முடியும். ஸோ அப்போ செயலை இன்னும் பெட்டரா பண்ணலாம். முன்னாடி வந்து 80% எனர்ஜி உள்ள போயிட்டு இருந்தது, ஒரு 20% எனர்ஜி மட்டும் வெளியில செயலுக்கு போயிட்டு இருந்தது, இப்போ 100% எனர்ஜியும் புரிதலுக்கு அப்புறம் வெளியில செயல்படுத்த முடியுது. ஸோ அதனால செயலை பெட்டரா பண்ண முடியும், இன்னும் கவனமா இன்னும் திறமையோட பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி நீங்க ஸோ அதனால புரிதல் இந்த ஃபர்ஸ்ட் இதை புரிதலை புரிஞ்சுக்கிட்டு செயலில் செஞ்சீங்கன்னா இன்னும் பெட்டரா பண்ண முடியும், அதுக்கப்புறம் திறமையை வளர்த்துக்கிறதும் அதுவும் பண்ணலாம். கரெக்ட், தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரேம். குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கீங்களா சார்? எஸ் சார், இப்போ அந்த கண்டினியூஷன் ஆஃப் அந்த ஆன்சர்ல இருந்தே எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்னன்னா சார், நம்ம ஐயாவோட புரிதல் புரிஞ்சிருச்சு, உள்ள ரகத்துல வந்து போராட்டம் இல்ல, புறத்துல மட்டும்தான் நம்ம போராட்டம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் சரிங்க சார். இப்போ நம்ம ஒரு கோலை எய்ம் வச்சு புறத்துல ஒரு கோலை வச்சு எய்ம் பண்ணி போயிட்டு இருக்கோம் சார். அப்போ என்னடானா நம்மளுக்கு வந்து இப்போ மிடில் கிளாஸா இருக்கவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் தனியா இருக்கும், பேஷன் தனியா இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அப்போ அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து இப்போ ப்ரொஃபஷன்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நம்ம மைண்ட் டிவேட் ஆகி பேஷன் நோக்கி போகுது. அப்படின்றப்ப அந்த பண்ணக்கூடிய டாஸ்கை வந்து பண்ணக்கூடிய நேரத்தில் பண்ண முடியாதப்ப அது நம்ம ஃபீலிங்ஸ் வருது, அந்த மீன்ஸ் அதை அந்த சேஞ்ச் ஓவர் பண்ண முடியல. அதுக்கு உங்க சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? ஓகே, ஸோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எல்லாமே பண்றோம் சார், பட் ஆனா ஈவன் தோ ஆஃப்டர் தட் தேர் இஸ் சம் ப்ராப்ளம். ஸோ ஓகே, புரியுது. ஸோ அது வந்து நேச்சுரல் தானே. நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நான் பர்ஃபெக்டாக தான் இருப்பேன், புரிஞ்சுக்கிட்டேன், இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீங்காக மாறிடுவேன், ஒரு ரோபோ கம்ப்யூட்டர் மாதிரி அப்படியே ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா 100 marks அப்படியே 100% எல்லாமே கரெக்டாக செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி பாசிபிள் கிடையாது இல்லையா? யாருமே பர்ஃபெக்டாகலாம் இருக்க முடியாது. நீங்கள் அவ்வளோ டார்ச்சர் உங்களையே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே நான் பர்ஃபெக்டாக செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும், இது இம்பார்ட்டன்ட்னா அதை தான் செய்யணும், அதை செஞ்சு முடிச்சப்பறம் தான் வேறு காரியத்துக்கே நான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ண முடியாது. அது அது அந்த மாதிரி மைண்ட் டிசனும் பண்ணாது அந்த மாதிரி, ஏன்னா அது வந்து மெஷின் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் வரதான் செய்யும், அது வந்துட்டு இருக்கும், திருப்பியும் அடுத்த தடவை அது வந்தாலும் ஓகே, அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணலாமே தவிர நீங்கள் ரொம்பவும் போட்டு டார்ச்சர் பண்ணிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து வெளியில் சூழ்நிலை வெளியில் வந்து அந்த செயலை எப்படி வேற எல்லாம் எப்படி மாற்றி மாற்றி அந்த எப்படி வேற டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஐடியா யோசிக்கலாம் நீங்கள். மற்றபடி இது புரிதலுக்கு இதை வந்து ரிலேட் பண்ணுறதுன்ற அவசியமே கிடையாது. புரிதல் ஒன்ஸ் வாரால் புரிஞ்சது போச்சது தான், செயலை எப்படிலாம் பெட்டராக பண்ணலான்றது அது நீங்கள் ஐடியா யோசிக்கலாம். வேற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கூட அந்த செயலை ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, செயலை பண்ணியிருக்கிறவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி எப்படிலாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, கடந்து வந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃபீல்டில் எப்படி பண்ணாங்க அப்படின்ற அட்வைஸ் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி சரி சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். யா, அன்மியூட் பண்ணிட்டேன். யா, வசீர் பேசுகிறேன். எஸ் சார், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஷூர் சார். சார், இது வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த தூக்கத்தில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த சிந்தனைகள்லாம் தொடர்ந்து அதிகமாக வந்து அதன் மூலியமாக வந்து தூக்கம் வர முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆனால் ஐயாவுடைய அந்த புத்தகங்கள் படித்து அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் புரிதல் மூலிமா அதை நான் வந்துட்டு ஓரளவு டேக்கிள் பண்ணிட்டு இருக்கேன், அது கண்டினியூட்டி பண்ண முடியல சார் என்னால். இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு சில நாள்களில் வந்து அதை வச்சு நான் டேக்கிள் பண்ணி வந்துடுறேன்னா, இன்னும் ஒரு சில நாள்கள் என்ன வச்சுனா அந்த கான்செப்டே வந்து மைண்டில் வரவே மாட்டேங்குது அந்த 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 பர்டிகுலர் பீரியடில். இயல்பா இருக்கும்போது நல்லா ஞாபகத்துல இருக்கு, நம்ம அதை வச்சு மனசுல வந்து ஒரு அமைதியும் நிம்மதி அடைகிறோம். பட் அந்த பர்டிகுலர் அந்த வேவரிங் சிச்சுவேஷனு, அந்த வந்து பேனிக் சிச்சுவேஷனு,
அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபியர் சிம்டம்ஸ் வந்து அலோனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய இந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாகும்போது அதை வந்துக்கிட்டு டேக்கிள் பண்ற மாதிரி வந்து ஐயாவுடைய அந்த சிந்தனைகளை வச்சு என்னால அது ஒரு சில நேரங்களில் டேக்கிள் பண்ண முடியாம போய் தூக்கம்லாம் பாதிக்கப்படுது சார். அது எதனால ஏற்படுது? நான் ஒருவேளை சரியா புரிஞ்சுக்கலையா? நான் புரிஞ்சுக்கலன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா நான் ஒரு பல நேரங்கள்ல அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த விஷயங்கள்ல இருந்து நான் விடுபட்டு வந்திருக்கிறேன். அப்ப புரிஞ்சதுனால தான் நான் வந்திருக்கிறேன். பட் ஆனா இதை கண்டினியூவா வந்து என்னால வந்துட்டு அதை வச்சு என்னால இது பண்ணவே முடியாம ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அது வந்து எனக்கு என்னன்னு புரியல சார். சோ என்ன ஆக்சுவலா புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன சொன்னார் உங்களுக்கு? இல்ல அதாவது எண்ணங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே கவனம் இல்லாம நம்ம விட்டுட்டாலே போதும், தானா வந்து தானா மறைஞ்சிரும். நம்ம வந்து இப்ப அகத்துல நம்ம எந்த விதமான வந்து ஒரு செயலை நம்ம அகத்துக்கு எந்த விதமான ரிப்ளையும் ரியாக்ஷன் நம்ம பண்ண தேவையில்லை. புறத்துல மட்டும் நம்ம பண்ணா போதுங்கிறது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிதான் ஒரு மனசு ஒரு நிம்மதியான நிலைமையில இருக்குது. பட் அந்த பேனிக் சிச்சுவேஷனு அந்த மாதிரி வேவரிங் அந்த மாதிரி நைட்டு தூங்குற நேரத்துல வந்து திடீர்னு ஒரு முழிப்பு வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து படுக்க முடியாம வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வரும்போது அப்ப இந்த விஷயங்களை நான் கொண்டு வந்து ஞாபகத்துல கொண்டு வந்து வச்சாலும் எனக்கு அதை வந்துட்டு அதை வந்து என்னால வந்துட்டு இது பண்ண முடியல, ஈடுகட்ட முடியல சார் அந்த விஷயத்த. ஓகே, அதை டேக்கிள் பண்ணிட்டு என்னால இது. ஓகே, ஸோ அகத்துல வந்து இது வந்து சாய்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து அகத்துல பண்ண முடியும், ஆனா நீங்க பண்ணாதீங்க, பண்ணாம இருந்தா பிரச்சனை சால்வ் ஆகுது, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றது கிடையாது. அகத்துல நீங்க என்னதான் முயற்சி தலைகீழா நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, சாய்ஸே கிடையாது. அங்க வேற வழியே இல்லாம தான் ஒத்துக்கிறோம், வேற வழியே இல்லாம இங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஒத்துக்கிறோம். ஓகேவா? அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால ஸோ நீங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா, இப்போ வந்து சின்ன பிரச்சனை வரும்போது நீங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு இது வரும்போது நான் சில டைம் ஒர்க் ஆகுது, வேற ஏதாவது பதட்டம் வரும்போது ஒர்க் ஆகலைன்ற மாதிரி சொல்றது என்ன அர்த்தம்னா, அப்பவும் வந்து அகத்துல தானே வருது அது, அந்த பதட்டமோ பயமோ வந்து அகத்துல தானே வருது. ஸோ நம்ம அகத்துல தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தானே சொல்றோம். திருப்பியும் அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தான் அங்கே பிரச்சனையே, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அங்கே பிரச்சனையே. அதுதான் ஒரு முயற்சி, ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணிடும். அந்த பதட்டத்தையும் அந்த பயத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுவுமே நேச்சுரல் தான், இதுவுமே அவ்வளோதான், இப்படி தான் இருக்கு எனக்கு, இப்படி தான் என்னோட இயல்புக்கு இப்படி தான் வருது அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். செயலுக்கு மட்டும்தான் நீங்கள் எதை பண்ண பண்ணணுமோ பண்ண முடியும். ஸோ தூக்கத்துக்கு வந்து அதே தான், கிட்டத்தட்ட தூக்கத்துக்கும் அதே தான். தாட்ஸு வர்றது, அது பாட்டுக்கு என்ன வருதோ வரட்டும், அவ்வளோதான். இந்த பாடிக்கு ரெஸ்ட் வேணும்னா பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அட்வைஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? பாடிக்கு ரெஸ்ட்டு, பாடி ரெஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்சா எடுத்துக்கிட்டோம், நானாக போய் தூங்கணும்னு வற்புறுத்த மாட்டேன் பாடியை, ஆர் ஒரு தாட்ஸை கிரியேட் பண்ணி அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தானே தவிர அந்த அப்ரோச் தான் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த பதட்டம் பயத்தையுமே வந்து தானாக வர எண்ணங்கள், தானாக தோன்றி தானாக மறையக்கூடிய எண்ணங்கள் தான், தானாக மறையக்கூடிய உணர்வு தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கணும். எதுவுமே பண்ணாமல் விட்டாலும் அந்த உணர்வு மறைஞ்சி போயிடுது அப்படின்றத நீங்களாக அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு கரெக்டு தான் ஐயா, ஆனால் வந்துட்டு அந்த அந்த சூழ்நிலைகள் எப்படின்னு சொல்லினா எந்த விதமான ஒரு இதுவுமே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே புரிதலுமே அந்த நேரத்தில் வந்து பயன்படாமல் போயிருதுயா. அது வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்றது எனக்கு தெரியல, நான் அதை அனுபவிச்சதுனால நான் அதை வந்து நான் சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதுதான் அதுதான் சொல்றேன், பயன்படாம கூட போட்டோம், என்ன சொல்ல வரோம்? ஆக்சுவலா நம்ம எதுவுமே பண்ண வேணாம் தானே சொல்ல வரோம். ஸோ அதனால நீங்க எதுவும் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணியும் அது ஒர்க் ஆகலன்னாலும் கரெக்ட் தானே, அதுதானே, அப்படிதானே இருக்கணும். ஏன்னா மகம் தான் உங்க கையில கிடையாது, எல்லாம் மீறி போயிருமோன்னு ஒரு பயம் ஏற்படுது. எப்படின்னு சொன்னா இப்ப நான் படுத்து இப்ப படுத்து இருக்கிறேன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு பதட்டம் கிரியேட் ஆகும்போது இப்போ நான் சரி பரவாயில்ல அது பதட்டத்தை நான் ஏத்துக்கிறேன் நான் படுக்கிறேங்கிற மாதிரி சூழ்நிலை எனக்கு வரமாட்டேங்குது. அந்த உடனே அந்த இடத்த விட்டு நான் உடனே வெளியேற சொல்லுது, என்னுடைய மனசு வந்து கமாண்ட் பண்ணுது வெளியேற சொல்லுது. அந்த நேரத்துல அந்த எண்ணத்தை நான் கவனிக்காம நான் இருக்கிறேங்கூட நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வந்துட்டு முடியல, முடியாம சரி வெளியில வந்து வெளியில வந்து அப்படியே அதை வந்து அப்படியே கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்த விட்டு இன்னும் வேற இடத்துக்கு போ, வேற இடத்துக்கு போ, வேற இடத்துக்கு போனா அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு எந்த விதமான ஒரு ஒரு புரிதலுமே வந்துட்டு எனக்கு பயன்படலை. நான் எல்லாரையும் சொல்லலை, நான் என்னுடைய ஒரு பலவீனத்தை தான் நான் சொல்றேன். எனக்கு வந்துட்டு அதை அந்த நேரத்தில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து அது ஒன்றுமே கிடையாது, ஏற்றுக்கணுங்கிற அதை ஏற்றுக்கணுங்கிற சூழ்நிலையை அந்த இடத்துல எனக்கு பயன்படாமல் போயிடுது. அது வந்துட்டு எல்லாமே போய் இது வந்து வேற ஒரு ஒரு தவறுதலான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் என்ன விட்டுருமோன்னு பயமாக வேற இருக்கு. எப்படின்னா இப்போ வந்து இது வந்து ஒரு நைட் நேரத்தில் இந்த சிச்சுவேஷன் ஏற்பட்டு என்ன அப்படியே அதை மூவ் பண்ணிட்டே போச்சுன்னு சொன்னால் எங்கே கொண்டு போய் என்ன விடுமோன்னு எனக்கு தெரியாத மாதிரி ஆயிடுது. அதை வந்து அதுலேருந்து என்னால் விடுபட்டு வரதுக்குள்ளே எனக்கு எல்லாமே முடிஞ்சிருமோன்னு ஒரு பயம் ஏற்படுது. அதுதான் அதுதான் திரும்பி என்ன ஆகுதுன்னா
திரும்பி வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம். இது வந்து இப்படி சரியானாதான் கரெக்ட், இந்த மாதிரி இல்லைன்னா தப்பா, நான் புரிஞ்சிக்கல, இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அப்ரோச்சை நீங்க வைக்கிறீங்க. அந்த மாதிரி பார்க்க தேவையில்லை. புரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா, புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எதுவுமே நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணாலுமே இதை ஒன்றும் சரி பண்ணுவோ, நீங்க சொல்ற அந்த பயம் பதட்டம் எக்ஸ்ட்ரா பயம் வந்தாலும் சரி, அதையுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதான் புரிஞ்சுக்கணுங்க. அதை வந்து நீங்க சரி பண்ண என்ன பண்ணாலுமே சரி பண்ண முடியாது. பிளஸ் அந்த புரிதல் மறந்துட்டாலும் அதுவுமே ஓகே தான். புரிதல் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இப்ப வந்து ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து இந்த வேலையை நீங்க இந்த டைம்ல வந்து கரெக்டா இந்த வேலையை செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாதான் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வந்து எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா நீங்க அதை ஏதோ உங்களை மீறி செஞ்சுட்டீங்கன்னாலும் அதுவுமே ஓகே. நீங்க உங்களை மீறி தானே செய்யறீங்க, நீங்களா வேணும்ட்டே போய் செய்யறது இல்லை, உங்களை மீறி நடக்குது. அது புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கணத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, ஓ என்ன மாதிரி செஞ்சுட்டேனே அப்படின்னு தெரியுது இல்லையா, தெரிஞ்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கீழே போட்டுருவீங்க. ஏன்னா எதுவுமே செய்ய தேவையில்லையே அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கீழே போட்டுருவீங்க இல்லையா, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அதனால அது வரைக்கும் உங்களை அறியாம உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் ஓகே தான், அதுவுமே ஒரு தாட் தான், அதுவுமே ஒரு உணர்வு தான் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். அங்க எதுவுமே பண்ணத்துக்கு எதுவுமே கிடையாது. அது புரிஞ்சிருது, அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு என்ன சொல்றது, ஞாபகத்துக்கு வந்தப்புறம் நீங்க எதுவும் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்ற இதுக்கு வந்தாவே போதும், முடிவுக்கு வந்தாவே போதும். அது வரைக்கும் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதுவுமே ஓகே தான். ஓகேவா? முயற்சி பண்றேன். அதாவது நல்லா புரியுது நீங்க சொல்றது எனக்கு. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நான் இம்ப்ளிமெண்ட் எப்படி, எனக்கு வந்து அது என்ன, அதாவது இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு ஓகே, பட் ஆனா அந்த சூழ்நிலைங்கிறது வந்துட்டு அது வந்து எனக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியல. கிடையாது. நீங்க பாத்தீங்கனாலும் 24 மணி நேரம் பாத்துட்டீங்கனாலும் சரி பண்ண முடியாது. அந்த முடிவுக்கு நீங்க வரணும்ன்றேன். இப்ப வந்து ஐயா சொல்லிட்டாரு புக்ல எழுதிருக்கு அப்படின்றதுக்காக நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க கண்டுபிடிச்சி உள்ள செக் பண்ணி இப்படிதான் நேரா இயற்கையாவே இப்படிதான் வேலை செய்யுதா, மனசு இப்படிதான் ஒர்க் பண்ணுதா, இப்படிதான் இருக்கா, எண்ணங்கள் உணர்வுகள் இப்படிதான் வந்து மறையுதா, நிஜமாவே நான் ஒன்றும் பண்ணாம இருந்தா போயிடுதா அப்படின்றத நீங்களா டெஸ்ட் பண்ணணும். அப்பதான் அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தாவே போயிடுறதுக்கு நம்ம உட்காந்து போராட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற முடிவுக்கு நீங்களே வந்துருவீங்க. நீங்க சொல்ற மாதிரிதான், ஏன்னா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் வந்துட்டு நீங்க சொல்ற அந்த கான்செப்ட்லயே எண்ணங்கள் இல்லாம ஒரு அமைதியான நிர்மலமான ஒரு நிலைமையில அமைதியான முறையில இருக்கிறோம். பட் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு மிட் நைட்ல திடீர்னு ஒரு ஒரு முழிப்பு வருது இல்லைங்களா, அது வந்து அந்த மாதிரி நேரங்கள்ல முழிப்பு வரும்போது அந்த நேரத்துல வந்து என்ன செய்யறோங்கிறது அந்த நேரத்துல நமக்கு செய்ய முடியல. அதான் நீங்க மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் எண்ணங்களே இல்லாம அந்த மாதிரி எல்லாம் சொல்லல, அந்த மாதிரி இல்லையே. எண்ணங்கள் வந்துட்டு தான், எண்ணங்கள் வந்தாலும் அதை கவனிக்காம நம்ம வந்துட்டு அது வரும் போகும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தல. எண்ணங்கள் வந்து நம்மளுடைய மனசுல வந்து அகத்துல எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்த நம்மளும் அதுக்கு ரியாக்ட் பண்ணல, எல்லாம் ஓகே. பட் ஆனா தூங்குனதுக்கு அப்புறம் வந்து திடீர்னு ஒரு மிட் நைட்ல ஒரு முழிப்பு வரும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு பேனிக் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு அந்த நேரத்துல வந்து அது அப்படியே விடுறதுக்கு முடியல. ஏன்னா வந்துட்டு அது வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஒரு கமாண்டிங் மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியில கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ண சொல்லி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லும் போது அதை வந்து அந்த அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வலிமை கூட இல்லை அந்த நேரத்துல வந்து. அதை தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து புரியலன்னு சொன்னா காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் இந்த தாட்ஸுகளை வந்துட்டு நான் கவனிக்காம அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம நான் ஒரு அமைதியான நிலைமையில இருந்ததுனால நான் புரிஞ்சதுனால்தான் அப்படி என்னால் இருக்க முடிஞ்சு. அந்த பேனிக் சிச்சுவேஷன்ல வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறு, நான் வந்து ரொம்ப வந்து இதுல முயற்சி பண்ணிட்டேன்னா நான் வந்து அதை வந்து டேக்கிள் பண்றதுக்காக இல்லை, இந்த எல்லாமே நம்ம அப்படியே விட்டுறணும் நான் நினைச்சுக்கிட்டே நான் மனசில் அப்படியே விட்டுறணும்னு அமைதியா இருந்தா கூட அது வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே ஒரு கமாண்ட் பண்ணி வெளியில கொண்டு வருது. அது அந்த நேரத்துல நான் என்ன பண்ணணுங்கிறது தான் எனக்கு ஒரு. ஸோ அது விட்டுறணுன்றதையும் ஒரு முயற்சியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை, அதனால கூட இருக்கலாம். அதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க சொல்ற அந்த பேனிக் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுவும் என்ன, அதுவும் ஒரு உணர்வு தானே.
ஸோ அது என்ன அது பேனிக் வரக்கூட நீங்க வந்து ப்ராபப்ளி எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த புரிதல் வந்துருச்சுன்னா பேனிக் சுச்சுவேஷன்லாம் வராது, பேனிக் எண்ணங்கள்லாம் வராது, அந்த மாதிரி பயம் பேனிக் ஆகிற மாதிரி பயம்லாம் வராது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க ஒருவேளை. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்ன புரிதல் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி அந்த சூழ்நிலைக்கு என்ன உணர்வு வரணுமோ பேனிக்கு பயம் எல்லாமே ஒரு உணர்வு தான், எல்லாமே தேவை தான் நம்ம வாழ்க்கைக்கு. ஸோ அது வராமல்லாம் இருக்காது. அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வரணுமோ அது வரதான் செய்யும். அதை நீங்க ஏத்துக்கணும். நீங்க அது வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த கேள்வியே கேட்கறீங்க இல்லையா. ஆமா, பேனிக் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறீங்க. அந்த மாதிரி அப்ரோச்சே நீங்க எடுக்க தேவையில்லைன்ற. பேனிக்கும் வரதான் செய்யும், எல்லாமே வரதான் செய்யும். பேனிக்கு பயம் வருத்தம் கவலை இன்னும் என்னென்ன நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வரதான் செய்யும். அது வரதான் செய்யும் அப்படின்னு ஏத்துக்கிறது தான் இந்த அப்ரோச். அது வராம இருக்கிறதுக்கு மாதிரி எதுவும் அப்ரோச் கிடையாது. அந்த மாதிரி ஏத்துக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன அர்த்தம்னா அது வந்தாலும் சரி வராட்டாலும் சரி இருந்தாலும் சரி இன்னும் ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போனாலும் சரி நீ எவ்வளவு நாள் வேணா இருந்துட்டு போ அப்படின்றதுதான் ஏத்துக்கிறதுன்னு சொல்றோம். ஏத்துக்கிறதுனா நீங்க உடனே அதை ஏதோ பண்ணி உடனே அது சரியாயிடுறது ஏத்துக்கிறது கிடையாது. அந்த பேனிக் வந்து நீ வருஷக்கணக்காக இருந்துட்டு போ, எவ்வளவு நாள் வேணா இருந்துட்டு போ, தாராளமா இருந்துட்டு போ அப்படின்றதுதான். அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம், முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் சொல்றோம். ஏத்துக்கிறதுனா நீங்க ஏத்துக்கிட்டா உடனே சரியாயிடுற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க, அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப நன்றி. ஓகே சதாசிவம், உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டேன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஆ பேசலாம் சார். வணக்கம் ஆனந்த். உலகத்துல மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் ஆர் சைக்காலஜிக்கலி சஃபரிங் என்று தான் எடுக்க வேணும். சொல்லலாம் அப்படி. சோ அதனால என்ன உங்க ஒரு கன்க்ளூஷன் என்ன? அப்ப அதால தான் உலகத்துல பிரச்சனைகள் வார் அதுகள் எல்லாம் வாரது அதுகளாலே. ஆமா, சோ பேசிக்கலா சைக்கலாஜிக்கல் ஐ மீன் சைக்கலாஜிக்கலி சஃபரிங்னா என்னன்னா இன்ப நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐயா சொல்லுவார்ல இன்ப நாட்டம் அப்படின்னா அந்த பிளஷரை நோக்கி ஓடிட்டே இருக்கிறதுன்றதுனால. ஏன்னா என்ன பிளஷர்னா இப்போ என்னோட நீங்க சொல்ற மாதிரி வார் அப்படின்னா எனக்கு என்னோட இது கிடைச்சிடணும், மற்றவங்க எனக்கு பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, ஆனா என்னோட இது இருந்தாதான் எனக்கு இன்பம் இருக்கும், எனக்கு இன்பம் தான் வேணும், துன்பம் கவலை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இன்பம் தான் எப்பவுமே இருக்கணும், எனக்கு இன்பம் இருக்குன்னா இதெல்லாம் என்கிட்ட இருந்தாதான் இன்பமா இருப்பேன், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சாதான் இன்பமா இருப்பேன் அப்படின்னு அதை நோக்கியே போயிட்டு இருக்கிறதுனால ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்ல இதெல்லாம் அடைஞ்சுதான் தீருவேன், மற்றவங்களுக்கு கவலை மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா கூட அதை பத்தி எல்லாம் மைண்ட் பண்ணாம எனக்கு இன்பம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ் செல்ஃபிஷ் மோட்டிவ் கிரியேட் ஆயிருந்தனால எல்லாமே இந்த மாதிரி வார் கன்ஃபியூஷன் ஆர் எல்லாமே வருது. கரெக்ட். அப்படி எல்லாம் இருந்தும் உலகத்துல ப்ரோக்ரஸ் இருக்குதானே, ப்ரோக்ரஸ் பண்ணிக்கணும் தான் இருக்கு. ஆமா, அது வந்து நீங்க ப்ரோக்ரஸ்னா எதை ப்ரோக்ரஸ்ன்னு பாக்குறீங்கன்றதை பொறுத்து. பிளஸ் இது வந்து எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்றும் அந்த மாதிரியும் சொல்ல முடியாது இல்லையா, இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அதனால ப்ரோக்ரஸ்ன்றது நீங்க சொல்றது சயின்டிபிக் ப்ரோக்ரஸ், டெக்னாலஜி அந்த மாதிரி ப்ரோக்ரஸ் தான் சொல்றீங்க இல்லையா, அதை பத்தி தான் சொல்றீங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து அதுக்கும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நம்மளுடைய செல்ஃபிஷ் மோட்டிவ் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா, அது வந்து ஒரு வெளி பண்ற செயல். ஸோ அதனால அது வந்து எதனால வேணா இருக்கலாம், அவங்க எல்லாவே செல்ஃபிஷ் மோட்டிவ்லையும் செய்யலாம் இல்லை ஒரு காமன் மோட்டிவ்லையும் செய்யலாம். ஸோ செயல் நடந்துட்டு தான் இருக்கு. டெக்னாலஜிக்கலி வி ஆர் கெட்டிங் அட்வான்ஸ்ன்றது அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங், சயின்டிஃபிக் வேல அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பட் அதனால சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. நான் இப்போ தான் முன்னாடி விட இப்போ தான் நிறைய சைக்காலஜிக்கலி எஃபெக்டட், நிறைய பேர் சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகிறாங்க, அந்த செல்ஃபிஷ் மோட்டிவ்லாம் நிறைய இதுவாகுது, அதனால சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகிறது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அதிகமாக இந்த இது இதை கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறமென்று எடுக்கலாம். ஆமா, கண்டிப்பா எடுக்கலாம் தான். பட் அவங்களுடைய பார்வையே வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி
வெளியில இதை மாத்தினா சரியாயிடும், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இதை அட்வான்ஸ் பண்ணா எனக்கு சந்தோஷம் வரும், இது வந்து இன்னும் வந்து ஒன்ல இருந்து இந்த விஷயத்த ஒன்ல இருந்து ஒரு டூ நெக்ஸ்ட் லெவலுக்கு போனா சந்தோஷம் கிடைக்கும், அந்த டூல இருந்து அடுத்த லெவல். ஈவன் ஒரு பேசிக் விஷயத்தையே எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு ஒரு ஜாப்ல ஒருத்தர் சேர்றாருன்னா ஒரு இனிஷியலா சேரும் போது ஒரு 10,000 rupees கிடைக்கும் போதே சந்தோஷமா இருக்கும், அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல எனக்கு 20,000 கிடைச்சாதான் சந்தோஷம், அதுக்கப்புறம் ஒரு 30,000 கிடைச்சாதான் சந்தோஷம் அப்படின்னு மேல மேல போயிட்டே இருக்கு இல்லையா, இன்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு. அதனால வெளியிலயே மாத்தி இதை மாத்தினா சந்தோஷம் கிடைக்கும், அந்த வெளியில இருக்கிற இந்த சுச்சுவேஷனை மாத்தினா சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் கிடைக்கும், டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா இருப்பேன், குழந்தை பிறந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு வெளியில் உள்ள சூழ்நிலைக்கே நம்ம கவனம் இருக்கு. அதனால வெளியில சூழ்நிலையே மாத்தி மாத்தி இதை மாத்தி அதை மாத்தி காம்பினேஷன் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ உள்ள திரும்பினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு உள்ள என்ன நடக்குது, இதுக்குள்ள என்ன நடக்குது, நம்ம மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு தான் நீங்க இதுக்குள்ள வர முடியும். ஸோ அதனால அங்கிருந்து நம்ம ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதான் செய்யுது, அதைதான் நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸும் அதை தான் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால பண்ணா நல்லா தான் இருக்கும். கரெக்ட், உள்ளுக்குள்ள போய் அதையெல்லாம் அறிந்தாக்கள் பிறகு புறத்தில பெரிய இதாக சாதித்துதா இல்லை அப்படி எடுக்கல, அது சாதிப்புதா இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் அவங்களுடைய அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து, அவங்க எதை நீங்க வந்து இதை பண்ணதான் சாதிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நினைக்கலாம், அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பிளஸ் சில பேர் சாதிக்கவும் செய்யறாங்க தானே, இந்த மெசேஜ் ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட அட்லீஸ்ட் ஒரு பிகினர் லெவல்லையாவது அட்லீஸ்ட் இப்போ நீங்க வந்து நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இன்னைக்கு கூட இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்கள வந்து என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு ஒரு தப்பான விஷயத்துல யூத் எல்லாம் வந்து தப்பான விஷயத்துல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட கவனம் ஃபுல்லா அதுல போகாம அட்லீஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல்லையாவது ஏதோ மெடிடேஷனோ யோகாவோ ஏதோ அதுலயாவது கொண்டு வராங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு அவங்கவுங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுகளை எல்லாம் அறிந்த பார்க்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தான் எல்லா இன்வென்ஷனும் நடந்திருக்கு, ஆனா இதுகளை அறிந்த ஆக்கள்ல இருந்து பெரிய சமுதாயத்தை மாற்றக்கூடிய இதுகள் ஒன்றும் அவர் செய்ய இல்லை. அது ஆமா கரெக்ட், அதான் நீங்க சொன்ன மாதிரி அவங்க டார்கெட் என்ன, அவங்க எதை டார்கெட் பண்றாங்கன்றது பொறுத்துதான் இல்லையா. இப்ப ஐயாவுமே இந்த கான்செப்ட டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் கான்செப்ட சொல்றாரு தவிர, நம்ம ஒன்னும் சயின்டிபிக் இன்வென்ஷன் வாழ்க்கை தரத்தை எப்படி இது பண்றதுன்ற பத்தி நம்மளுக்கு அதை பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது இல்லையா. நம்ம இந்த கான்செப்ட எப்படி எடுத்துன்னு போறது, எல்லாருக்கும் எப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் கொடுக்கறது மாதிரி யோசிக்கிறோம். அதனால இதை புரிஞ்சவங்க கண்டிப்பா அந்த மாதிரி தானே யோசிப்பாங்க, சயின்டிஃபிக்கா யோசிக்கிறது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. அது யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதான் அவங்க எந்த ஃபீல்ட்ல இந்த சமுதாயத்தை சீர்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அப்ரோச் தானே அவங்கவுங்க கையில எடுத்துப்பாங்க, அது அவங்க அவங்க எப்படி பாக்குறாங்கன்றத பொறுத்து இல்லையா. அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இல்லையான்னு, ஆமா தொடர்பு இல்லாத மாதிரி தான் இருக்கு. அது சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன்வென்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து அது அது ஒரு தனி ரூட் இல்லையா, அது அதுல இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க அதை கையில எடுப்பாங்க, இல்ல அது இதையும் வச்சுட்டு அதையும் பண்ணணுன்றவங்க சில பேர் இருக்கலாம் சொல்ல முடியாது, அதுவும் அவங்க எஜுகேஷன் இது எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்றது அப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுவுமே ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா இன்வென்ட் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் பண்றது இல்லை, பட் அட்லீஸ்ட் உங்க மூலமா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்றது மூலமா நிறைய பேரை நீங்க இன்ஸ்பயர் பண்ணி அவங்க சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம், அதுவுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் தானே. இப்போ நம்ம பண்றது கூட கான்ட்ரிபியூஷன், நம்ம பண்றது கூட ஒரு இன்டைரக்ட் கான்ட்ரிபியூஷனா கூட ஆகலாம். என்ன நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன மாதிரி இங்க புரிதலுக்கு முன்னாடி வந்து உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இங்கே தான் இருக்கு, இதை ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னாவே உங்க எனர்ஜி ஃபுல்லா வெளியில யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதுல நிஜமாவே ஒருத்தர் ஒரு சயின்ஸ் ஃபீல்ட்ல ஒருத்தர் இருந்தாருன்னா அதுல ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு போகலாம், இல்ல ஒருத்தரும் என்னென்ன ஃபீல்ட்ல இருக்காங்களோ அதுல அட்வான்ஸ்டா என்ன அடுத்த என்ன ஸ்டெப் எடுத்து போகவும் எடுத்துட்டு போகலாம். இங்க புரிதலுக்கு மனசை பத்தியே யோசிச்சுட்டு ஃபுல்லா அதை பத்தியே ஃபுல்லா வருஷக்கணக்கா எவ்வளவு பேர் ஆன்மீகத்திலேயே விழுந்து கிடைக்கிறாங்க இல்லையா. இந்த புரிதல் கிடைச்சி விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க எனர்ஜி ஃபுல்லா உங்க கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லா அதுக்கு பண்ணலாமே. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கூட இன்டெரக்டா கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம், டைரக்டா பண்றது பண்ணலாம இருக்கலாம், இன்டெரக்டா இந்த புரிதல் மூலமா நம்ம எல்லாருக்கும் கான்ட்ரிபியூட் பண்றோம். அடுத்தது இவன் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் ஒரு தன்னை மறந்த நிலையிலதான் அதை கண்டுபிடிக்கணும். உண்மையில ஐயாவின் பிரின்சிபல் இதைத்தான் அவையும் ஃபாலோ பண்ண அவைக்கு தெரியாம ஃபாலோ பண்ணணும்னு தான் நான்
இருக்கலாம், அது வந்து ஒரு கோயின்சிடன்ஸாகவும் இருக்கலாம், அது வந்து ஒரு ரூல் மாதிரி சயின்டிஃபிக்காக இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்படி கண்டுபிடிக்க கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கண்டுபிடிக்கவே இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த துறையில் உள்ள நாலேஜு, அறிவு, திறமை, உழைப்பு இப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் அதையெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ வெறும் எதுவுமே எதுவுமே இது பண்ணாமல் இருக்கும்போது தான் வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் மாதிரிலாம் சொல்ல முடியாது. அப்போ அதுவும் இருக்கலாம், ஒரு ஃபேக்டராக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்ப ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் செய்கிறோம் செய்கிறோம், ஒன்றும் சரி வரே இல்லை, இன்னும் திரும்ப திரும்ப செய்யும் சரி கண்டு விட்டுட்டு பிறகு போய் நேரத்தில் ஒன்று முடிய எழுப்பி வரைக்கும் ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது. இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். மேபி அதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாதுன்ற, இதனால தான் சால்வ் ஆச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேபி உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனில் இருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகி பேலன்ஸ் ஆகிட்டு ஈஸியாக உங்களுக்கு டக்குன்னு அந்த ஐடியா வர மாதிரி இருக்கலாம். எப்படி வேணா நம்ம அது வந்து இப்படி தான் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் மைண்ட் செட்டில் ஒரு இது கேட்க தான் என்ன ஏதாவது என்ன ஆக்கப்பூர்வமான இதுகளை காரியங்களை செய்யலாம்னு நாங்கள் எடுக்கலாம். உணர்வுகள் எண்ணங்களையே உட்காந்து அதை பத்தியே நினைச்சு போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தை கைவிட்டீங்கன்னா வெளியில சயின்ஸ்லயோ இல்ல எந்த துறையில இது பண்ணுமோ அதுல நம்ம இது பண்ணலாம். சோ அதனால அது அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இன்னொன்று அதிகமான கேள்வி கேட்கிறார்கள் எல்லாரும், புறத்துலதான் என்ன செய்யலாம், புறத்துலதான் என்ன செய்யலாம். எந்த இது என்னென்னா அகத்துல நீங்க அடைஞ்ச பிறகு சரியான வேடிங்க தெரியும், அதுக்கு பிறகு புறத்தை அப்ரோச் பண்றது ஈஸியா இருக்கு. ஆமா, அததான் அததான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம், அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வெளியில என்ன செய்யலாம் எப்படி மாத்தலான்றத விட ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, புரிதலுக்கு வந்துருங்க. இந்த புரிதலுக்கு வந்தப்பறம் உங்க ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் நீங்க வெளியில உங்களோட செயலை இன்னும் பெட்டராகவே செய்ய முடியும் அப்படின்னு தான் சொல்றேன். கரெக்டா? ரமேஷ் ஜியா நீங்க பேசலாம். ரமேஷ் சார், இது என்னோட ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங். இவர் பகவத் ஐயா டீம்ல நான் இப்போ கேக்குறது. ஓகே, அவர் ஐயாவை பத்தி எனக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி தான் தெரியும். அக்கிகிலர் உமர் பருவுக்கு இருக்கார்ல, அவர் ட்ரீட்மெண்ட் எங்க ஃபேமிலியில ஒருத்தர் அவங்ககிட்ட அந்த அக்குபஞ்சர் இல்லம் ட்ரீட்மெண்ட் போய் அவரோட மனது வீடியோ பார்த்துதான் எனக்கு ஐயாவை பத்தி தெரியும். நான் 3 மந்த்ஸா வீடியோ எல்லாமே ஃபாலோ பண்றேன். இப்போ இது கண்டினியூஸ் வீடியோஸ், அவரோட வீடியோஸும் இப்போ இந்த லிங்க்ல வருமா சார்? இந்த குரூப் லிங்க்ல அவரோட ஜூம் மீட்டிங் லிங்க்கும் வருமா? ஆமா, ஸோ இன்ஃபேக்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இருக்கீங்கன்னா வாரம் வாரம் மீட்டிங்ஸ், ஐ மீன் டெய்லியே மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸ்ல நடக்கும். நான் ஒரு ஜீரோ ஐயா கான்டாக்ட் பண்ண ஐயா கிட்டயும் நான் பேசியிருக்கேன். இப்போ இந்த குரூப்ல ஐ திங்க் ஏதோ ஒரு குரூப் 7 இருக்க குரூப், பிரவாசமா ஏதோ ஒரு குரூப், அதுலயே எல்லாம் ஐயாவோட மீட்டிங் லிங்க் எல்லாமே வருமா? ஆமா, எல்லாமே வரும். எல்லா மீட்டிங்கும் வரும். டெய்லி ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது. எல்லா மீட்டிங்கும் ஜூம் மீட்டிங் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுல நீங்க எது வேணுமோ டிசைட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஐயாவும் பேசுவாரு மோஸ்ட்லி, ஐ திங்க் வாரத்துல 2 நாள் அந்த மாதிரி பேசுவாரு. ஐயாவோட புக்ஸ் எல்லாமே இ புக்ஸ்ல இருக்குல்ல சார்? ஆமா ஆமா, எல்லாமே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலா ஐயாக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னேன், உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். நான் 15 வருஷமா கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ அவங்க எல்லா புக்ஸுமே படிச்சிருக்கேன். இந்த ஒரு மன அமைதி தெளிவு வேற எதுலயும் வரல. ஐயாவோட வீடியோஸ் பார்த்த உடனே தான் ரொம்ப தெளிவா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா, உங்களுக்கு பர்சனலா பேசிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வசீர் சார். எஸ் சார், பேசுங்க சார். கேக்குறீங்களா? கேக்குது சார். அதாவது இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வந்து பல விதமான மன பிரச்சனைகள்ல வந்துட்டு அதுல இருந்து எப்படி வெளிவருது அப்படிங்கறது நம்ம இது பண்ணிலாம் கவனிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா வந்துட்டு இதை பத்திய எந்த நாலேஜும் இல்லாம நம்மளோட படிப்புலையும் அறிவுலையும் எல்லாவற்றிலுமே குறைவா இருக்கக்கூடிய வந்துகிட்டு அவங்க வந்து எதை பத்திய சிந்தனையும் இல்லாம தங்களுடைய டே டு டே லைஃப வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு ஃப்ளோவா கொண்டு போறாங்க சார்.
அது வந்துட்டு இப்ப அவங்களுக்கு எந்த விதமான இதை பத்தி என்ன இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுன்னு தெரியாது, அதை பத்தி எந்த விதமான நாலேஜும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நினைச்ச நேரத்துல எந்த வேலையும் செய்யறாங்க, நினைச்ச நேரத்துல தூங்குறாங்க, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி சார் அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது உங்களுடைய பார்வை அவ்வளவுதானே தவிர அவங்க நிஜமாவே அப்படி இருக்காங்களா அப்படின்லாம் நம்மள சொல்ல முடியாது. அது அவங்கள கேட்டாதான் அவங்களுக்கு. நான் வந்து இல்ல வெளியில வெளியில கூட சொல்ல தேவை. நான் என்னுடைய மிஸ்ஸஸை எடுத்துக்கிறீங்களேன், என்னுடைய மிஸ்ஸஸ் என்னோட வயசுலயும் கம்மி, எஜுகேஷன்லயும் கம்மி, அதே மாதிரி வந்துட்டு நாலேஜ்லயும் வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு எல்லாருடைய புக்ஸையும் படிச்சு எல்லாருடைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு எந்த இதுமே கிடையாது. அவங்க வந்து நார்மல் லைஃப் தான். அவங்க வந்து வந்து கோபம் வரும்போது கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, மகிழ்ச்சி வரும்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. எந்த விதமான உணர்ச்சிகளையுமே அவங்க கட்டுப்படுத்தவோ அதை கவனிக்கிறது எந்த மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் எந்த விதமான வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ப்ராப்ளமோ இல்லை விட்டு எந்த விதமான ஒரு பிரச்சனையோ அவங்களுக்கு அவங்களுக்கு பொறுத்தவரையும் கிடையாது. அவங்க என்ன என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க, செய்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன பிரச்சனை தலைக்கு மேலே பிரச்சனை இருந்தாலும் அவங்க படுத்தோன்னு தூங்கிடுறாங்க, நிம்மதியாக வந்து காலைல எந்திரிக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான எந்த விதமான நாலேஜும் கிடையாது. பட் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களால இருக்க முடியுது. அப்ப நம்ம வந்து அறிவை அதிகமாக்குறதுனால கூட இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குமோ, அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால கூட மனசு வந்து இந்த மாதிரி தேவையில்லாம சிந்தனைகளை ஏற்படுத்திருக்கோம்னு அந்த ஒரு சந்தேகத்தை தான் சொல்ல முடியும். ஆமா, இருக்கலாம், அதுவுமே ஒரு ஃபேக்டர் தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒண்ணு வந்து அவங்கள கேட்டதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அது ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன். அவங்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை. நம்மளுக்கு இங்கிருந்து வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி வேணாலும் தெரியலாம், நம்மளோட இன்டர்பிரிட்டேஷனா கூட இருக்கலாம். அது ஒண்ணு. செகண்ட் திங் இஸ், நீங்க சொல்ற மாதிரி நேச்சுரலாவே சில பேருக்கு அந்த மாதிரியே ஒரு ஈஸியா எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துட்டு போறது, பிரச்சனை வந்துதான் ஓகே அவ்வளவுதான் நாளைக்கு முடிய போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி ஒரு மனநிலையை கூட அவங்க இருக்கலாம். அதுல ஒண்ணும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நிறைய பேர் அப்படி இருக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு புரிதல்ன்றது இதுதான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு புரிதல் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுமே வந்து ஒருவேளை வேற ஏதாவது பெரிய பிரச்சனை, வேற ஏதாவது ரொம்ப பாதிக்கிற மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு அதுல ஸ்டக் ஆயிடலாம். ஸோ இந்த புரிதல்ன்றது இருக்கும்போது தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு எண்டு பர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி ஆயிடுது இது வந்து. ஸோ அதனால அதுக்காக தான் இதை புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி உங்களால் இதை அதை வச்சே டே டு டே லைஃப் மேனேஜ் பண்ண முடியுது, இந்த அறிவுலாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓகே தானே, அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஈஸியாக எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அறிவு நிறைய புக்ஸ், ஆன்மீகத்தில் நிறைய பேர் வந்து நிறைய புக்ஸ் ஆல்ரெடி நிறைய மாஸ்டர் சொன்ன கருத்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு குழப்பிட்டு தான் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் அனுபவம் வரும். நான் இன்லெட்டு நைட்டுனா அப்படியே பயங்கரமாக ஒரு ஒளி, அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய புக்ஸில் சில புக்ஸில் பார்த்து நம்மளா ஒரு கற்பனை எல்லாம் வச்சுருக்கோம். அப்படியே நான் இல்லட்டு நாயிட்டுன்னா உடனே என்னை சுற்றி ஒரு 100 பேர் அப்படியே என்னை சுற்றி ஞானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்து ஃபார்ம் ஆயிடலாம். இந்த மாதிரி எதோ கருத்து ஃபார்ம் ஆயிடலாம், நம்மளா ஒரு கற்பனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து இந்த புரிதல்லாம் வந்து ஒரு அதனாலேயே புரிதல் வராமல் இருக்கலாம். அதனால ஒரு அதுவே ஒரு தடையாக இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்ப்பே பயங்கரமாக பெரிய எதிர்பார்ப்புலாம் வச்சிருக்கலாம். அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா அறிவை கூட ஒரு இதுக்கு தடையா இருக்கலாம். இல்ல இப்ப நானே பிராக்டிக்கலா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ல வந்துட்டு இப்போ இந்த நம்ம ஐயாவுடைய அந்த இது திங்கிங்க வந்துட்டு அந்த இதை மெத்தடை நான் வச்சு யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில நான் படிச்ச இதுல வச்சு வேற வேற ஆத்தர்ஸுடைய அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அதுல இருந்து அந்த நேரத்துக்கு டெம்பரரியா வெளியில வந்திருக்கேன். பட் ஆனா அதுக்கப்புறம் நானே நினைப்பேன், நம்ம வந்து தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு ஒன்னா குழப்புறமோ. ஏன்னா இப்ப வந்து இப்ப மனசு விஷயத்திலேயே வந்து பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. இப்போ ஐயாவுடைய வந்து அந்த கான்செப்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கர் டோலே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு நினைப்போரை நீங்கள் பார்க்க தொடங்குங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நினைப்போரை நீங்கள் பார்க்க தொடங்கும் போது உங்களுக்கு விடுதலுடைய பரிமாணம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு சில நேரங்களில் வந்துட்டு இந்த இது நம்மளுக்கு சூட் ஆகாத போது அது வந்து எனக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடை கொடுத்துருக்குது. அந்த சூழ்நிலையில் எப்பவும் கிடையாது. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகள்லேருந்து கொஞ்சம் பிரச்சனையாக வரும்போது இந்த சூழ்நிலை எனக்கு யூஸ் ஆகுது. பட் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துலேயும் நம்ம போட்டு இது பண்ணுறதுனால வந்துட்டு ஒருவேளை நான் வந்து குழப்பமான மனநிலை இருக்கிறோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஆமாம், அட் டைத்தில் இதுலேயே ஒன்று இதுலேயே நம்ம முழுசாக போயிட்டாலும் அதில் வந்துட்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே வருது. அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால் முழுசாகவும் வந்துட்டு இந்த இதுலேயே ப்ராசஸ்லேயே வரவும் முடியலை. இப்படி ஒரு சுச்சுவேஷன். இப்போ நேற்று நைட்டு ஆக்சுவலாக எனக்கு பெரிய பிரச்சனை, காலையிலேருந்து நான் வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐயாவுடைய இதை ஃபுல்லாக போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த எல்லாமே வருது. எனக்கு நான் வந்து அதை வந்து என்னால் அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபட முடியல. அப்போ நான் அந்த எக்கர் டோலோவுடைய அந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் காலையிலேருந்து ஃப்ரீ ஆகிட்டேன். ஃப்ரீ ஆகிட்டு வந்துட்டு இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன்.
இருந்தாலும் வந்துட்டு இது எவ்வளவு நாளைக்கு எனக்கு தாங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப அதிகமான படிப்புகள் வந்துட்டு எனக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. யாரோ உங்கள்கிட்ட கேட்டு தெளிவுறான் சொல்றேன். ஆமா, நீங்க வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க புரிதல் இந்த புக்ஸ்ல இல்ல வீடியோஸ்ல எப்படி பாக்குறீங்களோ அதை வந்து கிளியரா ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த புரிதல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ஐயா என்ன சொல்ல வரான்றது மட்டும் நினைக்காம அதுல உங்க கருத்து என்ன, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்கார்ட் ஓலே இதெல்லாம் கூட நீங்க அதுக்கப்புறம் கூட இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா இதை கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஏன்னா அப்பதான் இதை கிளியரா புரிஞ்சிக்க முடியும். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அது டெம்பரரியா ஒர்க் ஆகும், பட் இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி. இது வந்து ஒரு கான்செப்டே கிடையாது. இது வந்து என்ன உண்மையா இயற்கையா என்ன நடக்குது, உள்ள எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, மனசுல எப்படி வேலை செய்யுது அப்படின்றதான் புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தான் அது. அதுக்கப்புறம் ஸோ அதனால வந்து நீங்க அதை கிளியரா தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை உள்ள நீங்களே டெஸ்ட் பண்ணியும் பார்க்கணும். இப்படிதான் நிஜமாவே வேலை செய்யுதா, ஐயா புக்ல இப்படி சொல்லியிருக்காரு அப்படிதான் வேலை செய்யுதா, இல்ல எனக்கு வேற மாதிரி வேலை செய்யுதா அப்படின்னா நீங்களா டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு திருப்தி அடைய வரைக்கும் அதை செக் பண்ணி நீங்களே ஒரு தெளிவா ஒரு முடிவுக்கு வரணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இதுதான் ஆமா ஃபைனலா இதுதான் என்னோட முடிவும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வரும்போது தான் நீங்க முயற்சியெல்லாம் கீழே போட முடியும் அப்பதான். ஸோ அதனால நீங்க அதை ஃபுல்லா அந்த கான்செப்டே நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டு அதை பத்தின உங்களுடைய கருத்தும் நீங்களும் அதை பத்தி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியரா புரியும். ஸோ அது வரைக்கும் இந்த எக்கார்ட்டோலே இல்லை வேற ஏதாவது மாஸ்டர்ஸோட இதை கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் அதையும் இதையும் சேர்த்த அப்புறம் குழப்பிப்பீங்க. அதனால இதை கிளியராக புரிஞ்சிக்க வரைக்கும் நீங்கள் இதை இதையே ஃபாலோ பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. திங்க் நிறைய டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ நம்ம முடிச்சுக்கலாம் இதோட. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. எல்லாரும் பொறுமையாக கேள்வி எல்லாம் கேட்டு இது பண்ணதுக்கு ஹோப் உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். ஸோ ஹோப் யூ ஆல் மஸ்ட் ஹவ் காட் கிளாரிஃபைட் அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு அட்டெண்ட் ஆல் தி சப்சிக்வெண்ட் ப்ரோக்ராம்ஸ். அண்ட் இன் கேஸ் யூ ஹாவ் எனி அதர் குவரிஸ் யூ கேன் ரீச் அவுட் டு மீ அஸ் வெல். தேங்க்யூ ஆல். ஐ வில் ஸ்டாப் தி ரெக்கார்டிங் நவ்.